ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னா இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரி லவ் நாவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்துமதி அவர்கள் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் சொன்னாவே அது சரியா இருக்காது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் இந்துமதி அவர்கள் நம்ம வீடியோலேயே அவங்களுடைய சிறுகதைகள் நாவல்கள் நிறைய கொடுத்திருக்கோம் சோ அதுல மற்றொரு நாவல் தான் வீச மறந்த தென்றல் கேட்கலாமா இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் இந்த நாவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு எண்ணுரை அப்படின்னு ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு அப்புறம் பகுதி ஒண்ணுக்கு போலாம் அன்பே தீபம் என்கிறார்கள் காதல் போயின் சாதல் என்றும் கூறுகிறார்கள் இரண்டுமே உண்மைதான் அன்பு இல்லாதவன் மனிதன் இல்லை காதல் இல்லாத உயிர்களும் இல்லை இந்த காதல் என்கிற உணர்வுதான் அனைத்துக்கும் அடிப்படை வாழ்க்கைக்கும் ஆதாரமாக திகழ்கிறது உத்வேகம் தருகிறது உணர்வுகளை ஊக்குவிக்கிறது காதலை பற்றி கூறாத நாடு இல்லை எழுதாத மொழிகள் இல்லை புனையாத கவிதை இல்லை காதல்தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் எழுத்து நாடகம் திரைப்படம் என எல்லாமே காதலின் அடிப்படையில் தான் உருவாகின்றன அதே அடிப்படையில்தான் இந்த நாவலையும் எழுதியிருக்கிறேன் காதலை கண்ணியமாகவும் மென்மையாகவும் தூய்மையாகவும் சொல்லுகிற நாவல் இது சிற்பங்களை சிற்பி செதுக்குவது போல இதை வார்த்தைகளால் செதுக்கி உள்ளேன் இந்த கதையை படித்து மகிழுங்கள் அன்புடன் இந்துமதி வீச மறந்த தென்றல் பகுதி ஒன்று வார்டு இன்ஸ்பெக்ஷன் முடிந்ததும் தன் அறைக்கு வந்தால் டாக்டர் நந்தினி ஏர் கண்டிஷன் குளிர்ச்சி மனதுக்கு இதமாக இருந்தது மெதுவாக வெள்ளைக்கோட்டை கலற்றி நாற்காலி மீது போட்டு உட்கார்ந்தாள் இன்டர்காமில் பேசி ஷீலாவை வர சொன்னாள் எஸ் டாக்டர் கதவை திறந்து கொண்டு ஷீலா உள்ளே வந்தாள் டாக்டர் மேனன் கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட் வந்துருச்சா வந்துருச்சு டாக்டர் உங்க மேலேயே வச்சிருக்கேன் அப்புறம் டாக்டர் சித்ரா போன் பண்ணினாங்களா கொடைக்கானலில் இருந்து வந்துட்டாங்களா நாளைக்கு வரதா சொன்னாங்க அப்படியா என்று ஷீலாவை பார்த்த நந்தினிக்கு அவள் சொன்ன செய்தி சந்தோஷத்தை தந்தது அந்த ஒரு வாரமாக டாக்டர் சித்ரா இல்லாமல் அவளின் அத்தனை கேசுகளையும் இவளே கவனிக்க வேண்டியதாயிற்று கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் கடந்து போன போன வாரம் அது டாக்டர் டாக்டர் சித்ரா மறுநாளே அவரின் தந்தை இறந்து கிளம்பி போய்விடும் அவர் போன போது டோன்ட் பாதர் டாக்டர் ஐ வில் மேனேஜ் என்று சொல்லி அனுப்பிய பிறகுதான் அதன் கஷ்டம் தெரிந்தது நந்தினிக்கு ஒரு வாரமாக சரியான நேரத்துக்கு சாப்பாடு தூக்கம் இல்லாமல் வார்டு இன்ஸ்பெக்ஷன் நோயாளிகள் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் ஆபரேஷன்கள் என்று அழுத்து போயிருந்தது டாக்டர் சித்ரா வந்ததும் இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு நன்றாக தூங்க வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் அப்படியும் ஒரு நாளைக்கு மேல் தூக்கம் வராது அடுத்த நாளே மனது பரபரக்கும் ஆஸ்பத்திரியை நினைத்து கொள்ளும் நோயாளிகளை அவர்களுக்கு தர வேண்டிய மருந்துகளை ஆபரேஷன்களை நினைக்கிற போதே கிளம்பி வந்து தோன்றும் அவ்வளவு தூரம் தான் ஐக்கியமாகி போனதை நினைத்து அவளே அடிக்கடி சிரித்துக் கொள்வாள் அப்போது அவளது இதழ்களில் தோன்றிய புன்னகையை கவனித்த ஷீலா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போதான் உங்க முகத்துல சிரிப்பியே பார்க்கிறேன் டாக்டர் என்று மேனனிடம் இருந்து வந்த ரிப்போர்ட்டை அவளிடம் எடுத்து தந்தாள் பிறகு டாக்டர் சர்மாவிடம் இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு என்று அதையும் தந்தாள் மேனனின் ரிப்போர்ட்டை படித்த பின் இதை மூணாம் நம்பர் வார்டில் இருக்கிற முத்துகிருஷ்ணன் போட்டுடு நாளைக்கு எதுக்கோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்றாள் டாக்டர் நந்தினி ஓகே டாக்டர் டாக்டர் மாதவன் கிளம்பிட்டாரா இன்னும் இல்ல டாக்டர் எட்டு மணிக்கு எம்எல்ஏ ஒருத்தரின் அப்பாயின்மெண்ட் இருக்கு மணி எப்பவோ எட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷீலா தன் கடிகாரத்தில் மணி பார்த்து இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு டாக்டர் என்றால் சரி நீ போ மறக்காமல் எனக்கு டாக்டர் மாதவனோடு கொஞ்சம் பேசணும் அந்த எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நீ நான் வந்ததும் கிளம்பிடலாம் ஷீலா சரி என்று சொல்லிவிட்டு போனதும் ஜன்னல்களை மூடி மேஜை டிராயர்களை பூட்டிக்கொண்டு கொண்டு அறையில் இருந்து வெளியில் வந்தாள் நந்தினி மாதவன் அறையில் தனியாகத்தான் உட்கார்ந்திருந்தார் அவளை பார்த்ததும் கம்மின் என்று புன்னகையுடன் உள்ளே வரச் சொன்னார் நந்தினி எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் என்றாள் அவள் திங்கட்கிழமை அமெரிக்கா போறாராம் அதுக்குள்ள கம்ப்ளீட் செக்அப் கேட்டார் காலையில வரச்சோன்ன அவரு எட்டு மணிக்கு வர்றேனே காலையில வேலை இருக்குன்னார் சரின்னு சொல்லிட்டேன் நாளைக்கு டாக்டர் சித்ரா வந்துடுறார் ஹம் தெரியும் அவர்கிட்ட இருந்து போன் வந்ததா ஷீலா இப்பதான் சொன்னா ஷர்மா கூட கடிதம் போட்டு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் போல இருக்கு எனக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் எந்த நேரத்திலும் லெட்டர் போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற போல அவர் செய்ய இருந்த ஆப்ரேஷன் உடனே நீங்க தான் செஞ்சீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா டாக்டர் சிவகுமாரும் நானும் தான் செஞ்சோம் ஆபரேஷனுக்கு பிறகு வார்டு இன்ஸ்பெக்டரை முடிச்சுட்டு தான் டாக்டர் ஷர்மாவின் கடிதத்தை தந்தாள் ஷீலா நான் பிரிக்கல வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு டாக்டர் மாதவன் டாக்டர் சித்ரா வரப்போறான்னு தெரிந்ததும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவங்க வந்ததும் நீங்க எடுக்க போறீங்களா நிச்சயமா ரெண்டு நாள் எடுத்துருவேன் ஒரு வாரம் எடுத்துக்கிறது வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போறேன் டாக்டர் இரண்டாவது நாளே போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் பேஷன்ஸ் முகத்தை பார்க்கலாம் தூக்கமே வராம போயிடு எனக்கு நான் பெங்களூர் போறேன் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கிட்டு நீங்களும் வாங்கல காலையில தங்கையோடு அரட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பா அதான் தைரியமா எம்எல்ஏவுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தீங்களா வேற என்ன நினைக்கிறீங்க மனைவி இல்லாத தைரியம்தான் அவ இருந்திருந்தா இவ்வளவு நேரம் ஆஸ்பத்திரியிலேயே இருப்பேன் இருவரும் சிரித்தார்கள் ஷீலா கதவை தட்டினாள் எம்எல்ஏ வந்திருப்பதாக சொன்னாள் சரி டாக்டர் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் நந்தினி அவளுக்காக காத்திருந்தாள் ஷீலா இருவரும் போர்டிகோவில் நிறுத்தி இருந்த காரில் ஏறி உட்கார்ந்தார்கள் இக்னீஷியனை ஆன் பண்ணி ரிவர்ஸில் வந்தபோது டாக்டர் மாதவனின் கார் அங்கே இல்லாததை கவனித்தாள் நந்தினி இன்னைக்கு டாக்டர் மாதவன் கார்ல வரலையா என்று ஷீலாவிடம் கேட்டாள் ஹம் வண்டிய சர்வீஸுக்கு விட்டு இருக்காராம் இன்னும் மூணு நாளைக்கு டாக்ஸி தானா இப்போ அவர் கிளம்ப மாட்டார் அந்த எம்எல்ஏவை செக்அப் பண்ணி லெட்டர் பேடு முழுவதும் மருந்துகளை நிரப்பித்தரவே அவருக்கு அரை மணிக்கு மேல ஆயிடும் நாம கிளம்பலாம் ஷீலா என்று ஆஸ்பத்திரியை விட்டு காரில் வெளியே வந்தாள் எலியர்ஸ் ரோட்டில் கார் திரும்பிற்று வெளியில் மரங்களையும் கட்டிடங்களையும் வெறித்து கொண்டு வந்தாள் ஷீலா பின் ஏதோ நினைத்தவளாக நந்தினி பக்கம் திரும்பி டாக்டர் என்றாள் நந்தினி பதிலேதும் சொல்லாமல் இருக்கவே அவள் யோசனையில் இருக்கிறாள் என்று நினைத்து பேசாமல் வந்தாள் அந்த கார் வேகமாக ஓடியது சாந்தம் நெடுஞ்சாலையை கடக்கும் போது சட் என்று பிரேக் போட்டு நிறுத்தினாள் நந்தினி அந்த கார் பெரிய சத்தத்துடன் நிற்க ஷீலா எதிரில் கண்ணாடியில் மோதிக்கொண்டாள் மை காட் என்று பதட்டத்துடன் ஷீலாவை பார்த்தால் நந்தினி என்ன டாக்டர் இப்படி இவ்வளவு வேகமா நீங்க திரும்பும் போதே நினைச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு நல்ல நேரம் ஒரு நிமிஷம் கவனிக்காம வந்திருந்தா இந்த திருப்பத்துல அவன் மேலேயே ஏத்தி இருப்பேன் அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான் இப்படியா ஒருத்தன் நடு தெருவுல திருப்பத்துல விழுந்து கிடப்பான் நல்லா குடிச்சிருக்கான் போல இருக்கு இல்ல ஷீலா அவனை பார்த்தா அப்படி தெரியல டாக்டர் அவன் யாருன்னு ஆராய்கிற வேலையில இறங்க வேண்டாம் நம்மை சுற்றி யாரும் இல்ல அவனே பெரிய ரவுடியாக இருந்து நாம உதவி செய்ய போய் துப்பாக்கியை நீட்டி கார எங்கிட்ட ஒப்படின்னு கேட்டா என்ன செய்யறது சேச்சா அப்படியெல்லாம் ஆகாது ஷீலா அவன் யாரும் அடிச்சு போட்டுருக்குற மாதிரி தெரியுது வா அப்படியே இருந்தாலும் போலீஸ் கேஸ் ஆயிடும் டாக்டர் நாம ஆஸ்பத்திரி வேலையை விட்டுட்டு போர்ட்டு வாய்தான்னு அலைய வேண்டியதாகிவிடும் என்ன ஷீலா உனக்கு எப்பவுமே கற்பனை அதிகம் இறங்கி வா பாக்கலாம் தயக்கத்துடன் ஷீலா இறங்கி நந்தினி பின்னால் சென்றாள் ஆறடி நீளத்துக்கு கவிழ்ந்து படுத்திருந்தான் அவன் உடம்பு முழுவதும் காயங்கள் ஆங்காங்கே அவன் மீது ரத்தம் தெரித்திருந்தது நந்தினி அருகில் சென்று பார்த்தாள் பிறகு காரின் ஹெட்லைட்டை ஆன் பண்ண ஷீலா என்றால் பளிச்சிட்ட விளக்கு வெளிச்சத்தில் இரத்த கரைகள் அதிகமாக தெரிந்தன யாரோ அவனை அடித்து போட்டிருக்க வேண்டும் சார் என்று தொட்டி எழுப்பினாள் அவன் எழுந்திருக்காமல் போகவே கையால் தலையை திருப்பினாள் நந்தினி ஆச்சரியமும் பதற்றமும் முகத்தில் தெரிய விஷ்ணு என்றவாறு அவனை பார்த்தாள் ஷீலா இவனை உனக்கு தெரியுமா ஷீலா ஆமா டாக்டர் நல்லா தெரியும் பெங்களூர் என்னோட உறவினர் தான் என்றபடி அவனை ஒரு முறை உழுக்கினாள் விஷ்ணு விஷ்ணு என்று பதற்றத்துடன் அவனை அழைத்தாள் அந்த அழைப்பில் ஒரு நெருக்கம் தெரிந்தது இது விபத்த இருக்க முடியாது டாக்டர் யாரும் அடிச்சுதான் போட்டிருக்கணும் வேளை நாம இறங்கி பார்த்தோம் சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் டாக்டர் பிளீஸ் கவலைப்படாத ஷீலா அவனுக்கு ஒன்னும் ஆகாது ஒரு வாரம் இருந்தா சரியாயிடுவான் ரொம்ப சங்கடமா இருக்கு டாக்டர் என்றவள் அவனை பார்த்தாள் பின்னர் அருகில் சென்று விஷ்ணு விஷ்ணு என்று அதிக பதற்றத்துடன் அழைத்தாள் அவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துவிட்டு பிறகு மூடிக்கொண்டான் உதடுகள் ஏதோ கேட்டு மெதுவாக முணுமுணுத்தான் தண்ணீர் கேட்கிறார் போல இருக்கு ஒரு நிமிஷம் அவரை பார்த்துக்கங்க பக்கத்துல எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு பாக்குறேன் இங்க போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு அங்க போய் கேளுசீலா இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படியே ஆள் யாராவது இருந்தா உதவிக்கு அழைச்சிக்கிட்டு வா நாம தனியா தூக்கி இவனை கார்ல ஏத்த முடியாது ஆளு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான் போன மூன்று நிமிடத்தில் திரும்பி வந்தாள் ஷீலா மனதின் சஞ்சலம் நடையில் தெரிந்தது அவளுக்கு அவனிடம் இருக்கும் ஈடுபாடும் புரிந்தது அவனை ரொம்பவே நேசிக்கிறான் இத்தனை நாள் பழகியும் சொல்லவில்லையே இந்த ஷீலா அழுத்தக்காரிதான் என்று நினைத்து கொண்டாள் நந்தினி ஷீலா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாயில் தண்ணீரை ஊற்றினாள் இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க என்ன விஷ்ணு இந்த அடிகளை படுறதுக்கா மும்பையிலிருந்து இருந்து இங்கே வந்த என்று முணுமுணுத்தாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் கேஸ் ஆயிடும்னு சொன்ன அப்படி நினைச்சு பயந்து வாங்கி இருக்கும் ஒரு நிமிடம் தாமதித்தால் கூட அவள் அழுது விடுவாள் போல் இருந்தது இருவரும் அவனை தூக்கி காரின் பின்னிருக்கையில் படுக்க வைத்தார்கள் காலை மடக்கி அவனது உயரத்தை குறைக்க கஷ்டப்பட்டார்கள் ஷீலா அவன் முன்னெற்றியில் விழுந்த முடிக்கற்றையை பின்னால் தள்ளிவிட்டு காரின் கண்ணாடிகளை இறக்கியதும் முன்பக்கம் வந்து உட்கார்ந்து கொண்டாள் விஷ்ணுவுக்கு ஒன்னும் ஆகாதே டாக்டர் என்றபடி நந்தினி பக்கம் திரும்பினாள் பயப்படாதே ஷீலா அவனுக்கு எதுவும் ஆகாது பத்து நாள் ஆஸ்பத்திரியில வைக்க வேண்டியது இருக்கும் டாக்டர் மாதவன் கிளம்புறதுக்குள்ள போங்க டாக்டர் நந்தினி புன்னகையுடன் காரின் வேகத்தை அதிகப்படுத்தினாள் ஆஸ்பத்திரி வாசலில் வண்டி நின்றதும் இறங்கி ஓடி போய் மாதவனை அழைத்துக் கொண்டு வந்தாள் ஷீலா அடுத்து ஸ்ட்ரெச்சருடன் ஆட்கள் வந்தார்கள் அவனை படுக்க வைத்து அழைத்து போனார்கள் பயப்படாத வெறும் காயம்தான் ஒரு சரியாயிடுவான் மாதவன் அவள் முதுகில் தட்டி கொடுத்தார் நீங்களும் அப்படியே நினைக்கிறீங்க டாக்டர் இதை விட மோசமான நிலையில இங்க நீ பாக்கலையா இது ஒண்ணுமே இல்ல வெறும் காயங்களுக்கு போய் இப்படி பயப்படுற ஷீலா புன்னகை செய்ய முயன்று தோற்று போனாள் மாதவனும் நந்தினியும் நர்ஸு கீதாவும் உள்ளே சென்று அரைக்கதவை மூடிக்கொண்டனர் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக கழிகிற மாதிரி இருந்தது ஷீலாவுக்கு விஷ்ணு இங்கே உனக்காக நான் காத்திருக்கிறேன் என் மனசு உனக்கு எப்படி பிடிபடப் போகிறது என்னை எப்போ புரிந்து கொள்ளப் போகிறாய் ஆமாம் எதற்காக இங்கு வந்தாய் உன்னை பார்க்க கூடாது என்று நினைத்துத்தானே பிறந்த மண்ணை அம்மா அப்பாவை நல்ல வேலையை எல்லாம் விட்டுட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மறந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மறுபடி ஏன் என் முன் குறுக்கிட்டாய் எதற்காக மறுபடி உன்னை நான் பார்த்தேன் டாக்டர் நந்தினி ஏன் வண்டியை நிறுத்தினார் அப்படியே போயிருந்தால் உன்னை பார்க்காமல் இருந்திருந்தால் சென்னைக்கு வந்தும் உடனே என்னை ஏன் பார்க்காமல் இருந்தாய் விஷ்ணு அவ்வளவு அந்நியமாகவா போய்விட்டேன் நான் டாக்டர் மாதவனும் நந்தினியும் வெளியில் வருவதை எதிர்பார்த்து ரண கோலமாக அறைவாசலில் காத்திருந்தாள் ஷீலா இந்துமதி அவர்கள் எழுதிய நாவல் வீச மறந்த தென்றல் பகுதி இரண்டு அவசரமாக கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஷீலா அவளுக்கு பிடித்த நீளம் கலந்த சிகப்பில் கோடுகள் போட்ட டாப்ஸ் கூடவே பாப் செய்யப்பட்ட தலை தன் உருவத்தை ஒரு முறை நிலை கண்ணாடியில் பார்த்து விசிலடித்தாள் அரை ஜன்னல்களை பூட்டிவிட்டு இரண்டு புத்தகங்களுடன் வெளியில் வந்தபோது விஷ்ணு வாசலில் நின்று காளிங் பெல்லை அழுத்தலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவனை பார்த்து ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள் ஷீலா அவன் உருவம் அவளின் பார்வையை அடித்து நிறுத்தி இருந்தது யார் இவன் என்ன உயரம் வாசல் படி நிறைந்தார் போல முதல் பார்வையிலேயே மனசு பறிபோய் விட்டதே அவன் விஷ்ணு குடி வந்திருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அவன் சரி உள்ள வாங்க என்று அழைத்தாள் ஷீலா அவனை உட்கார சொன்னாள் உற்சாகத்தில் இனிமையான பாடல் ஒன்றை சன்னமான குரலில் பாடினாள் பிறகு அவனிடம் திரும்பி என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள் எனக்கு இப்போ எதுவும் வேணாம் பக்கத்துல தானே இருக்கேன் இனிமே அடிக்கடி வந்து சாப்பிட்றேன் ஒரு கூஜாவில் தண்ணீர் மட்டும் தந்தா போதும் தண்ணீர் தரேன் காபி குடிச்சிட்டு போங்க ஏதாவது குடிச்சிட்டு தான் போகணும்னு வற்புறுத்தினா டீ கொடுங்க நான் காஃபி குடிக்கிறது இல்ல சரி என்றபடி சமையல் கட்டின் உள்ளே அவள் போன பின் விஷ்ணு அறைகளை சுற்றி பார்த்தான் அவனுக்கு பிடித்த நீல நிறத்தில் வர்ணம் அடிக்கப்பட்டிருந்தது நேவி ப்ளூவில் சோஃபா வெளிர்நீள ஜன்னல் திரைகள் அறையின் மூலையில் சிறிய கண்ணாடி அதில் ஒரு ஸ்டிக்கர் அதன் அருகில் சென்று பார்த்தான் அழகான விமானம் தெரிந்தது அவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது இரண்டு டம்ளர் டீயுடன் வந்தாள் அவள் ஒன்றை எடுத்து நீட்டினாள் அவன் அதை வாங்கிக் கொண்டே யார் அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது ரொம்ப அழகா இருக்கு என்றான் நான்தான் இன்னும் உங்க பேரை சொல்லலையே ஷீலா மிஸ் ஷீலா மனோஜ் படிப்பது சைக்காலஜி ரெண்டாவது வருஷம் ஆமா நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன பார்த்தா படிக்கிற மாதிரியா இருக்கு ஆமா இத எனக்கான பரிசுன்னு நினைச்சிக்கிறேன் என்ன சொல்றீங்க நான் ஒரு பைலட் கொச்சியிலிருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்பவும் விரும்புறது பெங்களூர் தான் அங்கே அப்படி என்ன இருக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டு போன ஊர் நான் படிச்சது இங்கேதான் ஆனா கொச்சியில தான் வேலை கிடைச்சது சரி அப்ப நான் கிளம்பட்டுமா நேரம் ஆயிடுச்சு தண்ணி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன் அம்மா காத்திருப்பாங்க ஷீலா ஒரு கூஜாவில் நீர் மொண்டு தந்தாள் நன்றி வேறு ஏதாவது வேண்டுமானாலும் கேளுங்க அம்மா இருக்காங்க கண்டிப்பா கேட்கறேன் அவன் சென்றதும் கல்லூரிக்கு புறப்பட்டாள் கீழே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நிமிர்ந்து மேலே பார்த்தாள் பிளாட்டில் அவன் முகம் எங்கேயாவது தெரிகிறதா என்று பார்த்தாள் தான் அவன் நின்று கொண்டிருந்தான் அவளை பார்த்து கையசைத்தான் அன்று முழுவதுமே அவள் அவளாக இல்லை ஏதோ புதிய உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது போல இருந்தது அவளுக்கு நினைவு விஷ்ணுவையே சுற்றி வந்தது திடீரென்று அவள் மீதே கோபமும் வந்தது என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு இது என் பைத்தியக்காரன் நினப்பு இத்தனை நாள் இல்லாம இது என்ன சலனம் இதுவரை எத்தனை பேரை பார்த்துருக்கேன் கல்லூரியில் தியேட்டரில் பார்க்குகளில் ஆனா இதோ இந்த விஷ்ணு கல்லூரியில் சிநேகிதிகளுக்கு இடையில் அந்த முகம் கொஞ்ச நேரத்துக்கு தலை காட்டவில்லை லெக்சரரை பற்றி புத்தகங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவனது முகம் மறந்து போயிருந்தது மறுபடியும் நினைவில் வந்து செய்தது என்ன ஷீல் ஏதோ மூடல இருக்க போல இருக்கு என்ன விஷயம் ஒண்ணுமில்லடி மறைக்கிற மறைக்க என்னடி இதுல இருக்குன்னு முகம்தான் காட்டி கொடுக்குதே ஷீலா தன் சிநேகிதி சாரதாவின் எதிரில் சாதாரணமாக இருக்க மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருந்தது இல்ல சாரதா இன்னும் கொஞ்ச நாள் தெரிய போகுது சரி உன்னிடம் பேசி பிரயோஜனம் இல்ல நான் சொன்னா நீ நம்ப போறதும் இல்ல வா கேன்டீனுக்கு போலாம் என்று எழுந்து கொண்டாள் ஷீலா அன்று முழுவதும் மனசில் ஒரே பரபரப்பு வகுப்பில் பாடம் கவனிக்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை சரியாக பேசக்கூட முடியவில்லை இரண்டாவது பீரியடு முடிந்ததும் எழுந்து கல்லூரியை விட்டு வெளியில் வந்தாள் ஷீலா மேக்கரி சர்க்கிள் தாண்டி சதாசிவ நகர் போக ஒரு அவசரம் பைக்கில் அதிக வேகத்தில் போக முடியவில்லை அப்பாவிடம் சொல்லி கார் வாங்கி இருக்க வேண்டும் தவற விட்டு விட்டேன் சி எவ்வளவு பெரிய முட்டாள் நான் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக மாடி ஏறி வந்தாள் விஷ்ணுவின் வீடு பூட்டி கிடந்தது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது எவ்வளவு தூரம் என்னை பாதித்து விட்டான் இவன் எதற்காக கல்லூரியில் இருந்து கிளம்பி வந்தேன் எனக்கு என்ன ஆகிவிட்டது இதற்கெல்லாம் யார் காரணம் அவன்தானா அவன் மட்டுமே வா நான் ஏன் இப்படி மாறி போனேன் என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட காலேஜ் இல்லையா உள்ளே வந்தவளிடம் அம்மா கேட்ட கிளாஸ் இல்லம்மா வரவேண்டிய மூன்று லெக்சரர்களும் லீவ்ல போயிட்டாங்க நான் போன பிறகு எதிர்பிளாட்டில இருந்து யாராவது வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம் என்று கேட்டுக்கொண்டே அம்மாவை பார்த்தாள் இல்லையே ஏன் கேக்குற காலையில விஷ்ணுவூர்னு ஒருத்தன் வந்தான் புதுசா குடி வந்திருக்காங்க போல அப்படியா எனக்கு தெரியாதே நம்ம வீட்டுக்கு கூட வந்து தண்ணீர் கேட்டாங்க அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷீலா என்றாள் அவள் தம்பி இரண்டு குழந்தைகள் கூட இருக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அதானே பார்த்தேன் இந்த தெருவுல யார் புதுசா வர்றாங்க யாரு போறாங்கன்னு உன்னதாண்டா கேட்கணும் நான் அம்மாவை கேட்கறேன் பாரு ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருக்கா ஷீலா நல்ல உயரம் வெள்ளையா ஜம்முன்னு இருக்கா அதிர்ச்சி அடைந்தவள் போல அவனை பார்த்தாள் ஷீலா ஒரு அவனுக்கு திருமணமாகி விட்டதா விஷ்ணுன்னு ஒருத்தன் வந்திருக்கான் பைலட்டான் வெள்ளையா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கான் அதுக்குள்ள இவ்வளவு செய்தி உனக்கு எப்படி கிடைச்சது நானே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேனே அங்க ரெண்டு குழந்தைகள்னு சொல்லல ஒருத்தன் பேரு மிதுன் ஆறாவது படிக்கிறானா போட சரியான வாளினி செல்லமாக அதட்டுவது போல சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்தால் ஷீலா கண்டிஷன் குளிர்ச்சியிலும் உடல் தகிப்பது போல இருந்தது கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் இமையோரங்கள் லேசாக நனைவதை தடுக்க முடியவில்லை நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் ஏமாந்துவிட்டோம் என்று தோன்றியது அவன் திருமணமானவனாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது போல் இருந்தது எப்படி இருந்தான் அவன் கல்லூரியில் எம்பிஏ படிக்கிறவன் போல அவளால் நம்ப முடியவில்லை அதுவும் இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாக அவளால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை காலையில் அவள் வீட்டுக்கு வந்ததை மறுபடியும் நினைத்து பார்த்து சிரித்தாள் நினைக்கிற மனிதர்களும் பிடித்துப் போகிற பேச்சுக்களும் எப்போது நினைத்தாலும் காட்சியாக விரியத்தான் செய்கின்றன மனசுக்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றன அவனின் வாசனை அவளது அறையை நிறைப்பது போல இருந்தது விஷ்ணு மறுபடியும் ஒரு முறை அந்த பெயரை உச்சரித்தாள் அழகான பெயர் என்னை அழைக்கழிக்கிற பெயர் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற பெயர் மனசே ஒரு நொடியில் ஒரே பார்வையில் நீ ஏன் மாறிப்போனாய் நீ ஏன் வித்தியாசப்பட்டு போனாய் ஹாலுக்கு வந்து ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை குடித்ததுமே நெஞ்சில் அடைத்துக் கொண்டிருந்த துக்கம் உள்ளே போனது போல இருந்தது வெளியில் வந்து எதிர்வீட்டு கதவு திறந்திருக்கிறதா என்று பார்த்தாள் போட்டப்படவில்லை அவர்கள் வந்திருக்க வேண்டும் கதவை உள்பக்கம் சாத்தி தாழ்பால் போட்டிருக்க வேண்டும் எங்கே போய்விட்டு வந்திருப்பார்கள் அவள் ஒரு நிமிடம் அந்த கதவையே பார்த்தாள் இத்தனை வருடம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அது திறந்திருக்கிறதா மூடி இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்காமல் இருந்தவள் முதல் முறையாக அது திறக்கப்பட வேண்டுமே என்று நினைத்து கொண்டாள் அதுவும் அவனே திறக்க வேண்டும் அவன் திறக்கும் போதெல்லாம் வராந்தாவில் நான் இருக்க வேண்டும் என்னை பார்த்து அவன் ஹலோ சொல்ல வேண்டும் மனசு விட்டு பேச வேண்டும் எதை பற்றியாவது அமிதாபின் நடிப்பை பற்றி ஷிட்னி ஷெல்டனின் எழுத்தை பற்றி அல்லது விமானங்களை பற்றி பேசுவானா அவன் என்னிடம் பேச நினைப்பானா நான் அவனை நினைப்பது போல அவனும் என்னை நினைப்பானா அது நடக்குமா அவன் வீட்டுக் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது சட்டென்று எட்டி பார்த்தாள் விஷ்ணு வெளியில் கிளம்ப ஆயத்தமாக இருந்தான் அவளை அங்கு பார்த்ததும் காலேஜுக்கு போகலையா என்று முகத்தில் புன்னகை மாறாமல் கேட்டான் போன வகுப்பு இல்ல வந்துட்ட கட்டடிச்சிட்டீங்களா ஆமா அடிக்கடி இது பழக்கமோ காலேஜுக்கு போக பிடிக்காவிட்டாலும் வகுப்புகள் அடித்தாலும் கட் பண்ணிக்கிற வழக்கம் உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு எனக்கு நான் இன்னைக்கே வேலையில சேர வேண்டும் உங்களை போல நினைத்த நேரத்தில் நினைத்தபடி இருக்க முடியாது அந்த எல்லாம் கடந்து வந்தவர்தானே நீங்கள் அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான் வீடு வசதியா இருக்கா உம் வசதியா இருக்கு அம்மாவுக்குத்தான் கிச்சன் பிடிக்கல சின்னதா இருக்கான் இன்னும் கிளம்பலையா என்று குரல் கேட்டு விஷ்ணு திரும்பி பார்த்தான் இவளது தம்பி சொன்ன பெண் அங்கு நின்று கொண்டிருந்தாள் இவ கிருஷ்ணா என்னோட சகோதரி விஷ்ணு அறிமுகப்படுத்தினான் ஷீலா சந்தோஷத்துடன் கை குவித்தாள் இவளும் பெங்களூர்ல தான் இருக்கிறா ஜெயநகர்ல லெக்சரரா உங்க காலேஜில உம் பாத்திருக்க நீ அங்கையா படிக்கிற கிருஷ்ணா கேட்டாள் ஆமா என்ன படிக்கிற சைக்காலஜி அப்போ உங்ககிட்ட பேசுவதுல கவனமா இருக்கணும் விஷ்ணு பெரிதாக சிரித்தான் அவளை கவர்ந்த சிரிப்பு படிப்புக்கும் பழக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணா மனிதர்களை புரிந்து கொள்ள சைக்காலஜி படிக்கணுங்கிற அவசியம் இல்ல உண்மையான பார்வையும் சிந்திக்கிற அறிவும் இருந்தா போதும் நீங்க நல்லா பேசுறீங்க என்றாள் ஸ்ரீலா இவன் பேசி பேசியே பெண்களை மயக்கிடுவான் இவனை மட்டும் நம்ப கூடாது எத்தனையோ பெண்கள் கிட்ட பழக்கமா இருக்கான் இவனோட வேலைக்கும் மனநிலைக்கும் ஏத்த மாதிரி அமையுது பாரு ஒவ்வொரு ஊர்லயும் குறைந்தபட்சம் பத்து பேராவது இருப்பாங்க நீங்க இங்க தானே இருக்க போறீங்க பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு இவனை தேடிக்கிட்டு பத்து பேராவது வந்துடுவாங்க பத்து பேர் வந்தால் தப்பா ஷீலா கேட்டாள் எல்லாருமே பெண்களாச்சே இருக்க கூடாதா நட்பில் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இருக்கா என்ன வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை இவன் பெண்களுடன் மட்டும்தான் பழகுவான் பேசுவான் ஆண்களோட நட்பு இவனுக்கு மிகவும் குறைவு இதோ பாருங்க உங்ககிட்ட எவ்வளவு சுலபமா பழகிட்டான் உங்க பிரதர்ஸ் யாராவது இருந்தா அவங்க கூட பேசியிருக்கலாம் இல்லையா அவர் முதல்ல எங்க வீட்டுக்கு வந்தபோது நான் தான் கதவை திறந்த அதனால எங்கிட்ட பேசினார் என் தம்பி இருந்திருந்தா அவங்கிட்ட பேசி இருப்பார் ஏதேது முதல் நாளிலேயே முதல் சந்திப்பிலேயே அவனை பத்தி அதிகம் தெரிந்தது போல பேசுறீங்க சில பேரிடம் பார்த்த உடனே பேசணும்னு தோணும் முதல் பார்வையிலேயே பிடிச்சு போகும் அப்படி முதல் பார்வையிலேயே பிடிச்சு போனவங்கல்ல இவனு ஒருத்தனா என்ன பொடி போட்டு இவளை இப்படி பேச வைக்கிறா விஷ்ணு என்று அவன் பக்கம் திரும்பினாள் அவள் பி கேர்ஃபுல் மைடியர் கேள் என்று கண்ணடித்தாள் கிருஷ்ணா அம்மாவை வேணுமானா கேட்டு பாருங்க இவனுடைய பிராணத்தையே ஒப்பிப்பாங்க பிராண கதைகள்ல வரும் கிருஷ்ணனே மேல் என்றாகிவிடும் நீங்க ஏன் இவரை இறக்கிக்கிட்டே போறீங்க இறக்கினால் கிருஷ்ணன் அதாவது அந்த கடவுளே சாதாரண மனிதனாகி விடுவாரா மனசில் கடவுள் என்ற நினைப்பா எனக்கு இல்லை நீதானே என்னை கடவுளுடன் ஒப்பிட்டு பேசுன அதனால சொன்னேன் விஷ்ணு குறுக்கிட்டு பதில் சொல்ல உன்கிட்ட பேசி மீள முடியாது இப்போ இந்த புது இடத்துலயும் உனக்கு ஏத்த பொண்ணு வேற கிடைச்சிட்டா அதுவும் படிப்பது சைக்காலஜி உங்க மதியில நான் பேச முடியுமா என்ன ஓகே நான் கிளம்புறேன் அப்புறம் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போவதே தெரியாம நின்னுகிட்டு இருப்பேன் ஏர்போர்ட் போக நேரம் ஆயிடும் பை பை அவன் சொல்லிக்கொண்டே படி இறங்கி போனான் காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் மிரரில் அவன் பார்ப்பது தெரிந்தது தெருமுனையில் அந்த சாம்பல் நிற கார் மறையும் வரை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் ஷீலா அது மறைந்ததும் திரும்பிய போது கிருஷ்ணா புன்னகையுடன் அவளையே பார்ப்பது தெரிந்தது வெளிப்படையாக நம் மனது புரியும்படி நடந்து கொண்டு விட்டோமோ என்று தோன்றியது அவளுக்கு அவனுடன் அப்படி கூடாது பார்த்திருக்கவும் கூடாது என்று பட்டது மிகவும் ஆழமானவள் இவள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள் புரிந்து கொண்டதை ஒரு புன்னகையிலேயே தெரிவித்து விட்டாள் இனிமேல் இவளுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க உம் கார் கலர் நல்லா இருக்கு ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க என்றாள் ஷீலா என்னோட வீட்டுக்காரருக்கு அந்த கார் ரொம்பவும் பிடிக்கும் முகத்தில் அறிகிற புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொல்கிற பதில் ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரிக்கிற பேச்சு அதுதான் முதலிலேயே அப்படி பேச வைத்து விட்டு எனக்கு தெரியும் எப்படி நடந்து கொள்வது என்பதும் திடீர் என்று அவளை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருப்பது ஷீலாவுக்கு புரிந்தது ஐ எம் சாரி உங்களை வாசல்லையே நிக்க வைத்து பேசிட்டு இருக்கேன் உள்ள வாங்க என்று அழைத்தாள் நான் நாளைக்கு வரேன் இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு அம்மா தனியா இருக்காங்க சமைக்கணும் ராத்திரி எங்க கூட சாப்பிடுங்க இன்னைக்கே வா ஆமா இனிமே போய் எல்லாம் எடுத்து வச்சு சமைக்க நேரம் ஆயிடும் அதனாலதான் சொல்றேன் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் நோ நோ தான் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் நீங்களும் வாங்கல ஷீலாவை அழைத்தாள் கிருஷ்ணா வீட்டுக்கு கூட்டி போனாள் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் அவளின் அம்மாவும் அழகாக இருந்தாள் நீளமான விழிகள் கூர்மையான மூக்கு நல்ல உயரம் செல்லுலாய்டு பொம்மையை நினைவுபடுத்துகிற நிறம் விஷ்ணு அம்மாவையே உரித்து வைத்திருக்கிறான் என்று தோன்றியது ஷீலாவுக்கு கிருஷ்ணாவை போல அவளின் அம்மா யோசிக்கவில்லை அன்று இரவு சாப்பிட உடனே சம்மதித்து விட்டாள் அப்போ நான் கிளம்புறேன் வீட்ல சொல்லி ஏற்பாடு செய்யணும் என்றாள் ஷீலா அதிகமா எதுவுமே வேண்டாம் எப்பொழுதும் ராத்திரி சாப்பிடுவது போல இருந்தாலே போதும் ஷீலா இங்க யாரும் சாப்பாட்டு பெரியர்கள் இல்ல எல்லோரும் சாப்பிடுவது கொஞ்சம்தான் என்ற அம்மாவின் சிரிப்பு கூட விஷ்ணுவின் சிரிப்பை நினைவுபடுத்தியது புன்னகையுடன் தலையசைத்து விட்டு வெளியே வந்தாள் ஷீலா இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் நாவலின் பகுதி மூன்று அத்தியாயம் மூன்று கலகல என்று இருந்தது மொட்டைமாடி மாடி சிரிப்பு சத்தமாய் அமர்க்கலப்பட்டது அன்று மாலையே இரண்டு மேஜைகளை கொண்டு வந்து போட்டிருந்தாள் ஷீலா அவற்றின் மீது துணி விரிப்பை விரித்து மூளைகளில் பழங்கால அலங்கார பொருட்களை வைத்திருந்தாள் சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் எல்லாம் வந்தன பத்து பீங்கான் தட்டுகள் கூடவே ஸ்பூன் ஸ்பூன்வேரு எல்லோரும் விஷ்ணு வருவதற்கு காத்திருந்து அவன் வந்ததும் மாடிக்கு வந்தார்கள் மிஸ்டர் மதோ பாட்டில்களுடன் வந்தார் பின்னாலேயே விஷ்ணு ஒரு ட்ரேயில் டம்ளருடன் வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு மாடி விளக்குகளின் வெளிச்சம் உறுத்தி இருக்க வேண்டும் விளக்கணிச்சிடலாமே இன்னைக்கு பௌர்ணமி தான என்று கேட்டுக்கொண்டே அணைத்தான் பிசிறே இல்லாத நிறத்தில் முழுசாக நிலா பழிச்சிட்டது மதோ பாட்டிலை திறந்து விஷ்ணுவிடம் ஒரு டம்ளரை நீட்டி ஊற்றினார் பாதி நிரம்பியதும் போதும் என்று செய்கையில் நிறுத்தினான் அவன் நீதான் பவர் என்றார் அவர் இல்ல சாப்பிட்டாலே போதும்னு தோணுது எனக்காகவா குடிக்கிற எனக்கு ட்ரிங்க்ஸ் கூட்டணி அவசியம் இல்ல நீ சாப்பிடு விஷ்ணு அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள் ஷீலாவின் அம்மா அவள் தயாரித்த இனிப்பை ஒரு தட்டில் வைத்து ஒவ்வொருவரிடமும் நீட்டினாள் கிருஷ்ணா அதை சாப்பிட்டு விட்டு ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் உடனே அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது என்பதையும் விவரித்தால் அந்த அம்மணி பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வந்தது சினிமா புத்தகம் என்று ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டே வந்தபோது கிருஷ்ணா குறுக்கிட்டு தெரியுமா ஷீலா விஷ்ணு நல்லா ஆடுவான் யாராவது பாடணும் என்று கூற ஆடுங்களேன் விஷ்ணு என்றாள் ஷீலா அதிகமா ஆட தெரியாது ஏதாவது கல்யாணம் நடந்தா நாங்க எல்லோருமே ஆடுவோம் அவ்வளவுதான் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவாங்களே என்ன ம் ஆமா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஆடுவோம் அந்த டான்ஸ் பார்க்கணுமே ஷீலா ரொம்பவும் சூப்பரா இருக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்போ ஆடுங்க பார்க்கலாமே திடீர்னு சொன்னா எப்படி அதுக்கு பாட்டும் கம்பெனியும் வேணும் பாட்டே இல்லாம தனியா எப்படி ஆட முடியும் நீ எங்கூட ஆடுறியா பரவாயில்ல ஆனா எனக்கு ஆட தெரியாது செல்லில் ஏதாவது வெஸ்டர்ன் மியூசிக் போடுறேன் அது காடுங்க எனக்கு கம்பெனி வேணுமே தனியா ஆடினா ரசிக்காது சரி நீயாவது ஜோடி ஆடலாமே இப்போது ஷீலாவின் தம்பியை அழைத்தான் அவனுக்கு ஆட வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதிகம் ஆடத் தெரியாது என்ற தயக்கம் மேலோங்கியது அந்த தயக்கத்தை புரிந்து கொண்டு உற்சாகப்படுத்தினான் விஷ்ணு பப்பு எழுந்து அவனுடன் ஆடினான் மேற்கத்திய இசைக்கு அவனால் ஈடுகொடுக்க முடியவில்லை அதுவும் விஷ்ணுவின் வேகத்துடன் இணைந்த ஆடவும் வரவில்லை அதனால் ஆடுவதை நிறுத்திவிட்டு நகர்ந்து நின்று விஷ்ணு ஆடுவதை பார்க்க ஆரம்பித்தான் ஸ்டீரியோ எஃபெக்டில் பாட்டும் அந்த ஆட்டமும் விஷ்ணுவின் அசைவுகளும் அற்புதமாக இருந்தது ஸ்ரீலாவுக்கும் எழுந்த ஆட வேண்டும் போல இருந்தது அவனிடம் இருந்த அந்த ஆட்டத்தை கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று தோன்றியது இது ஒரு விசித்திரமான அனுபவம் தான் என்று சொல்லிக்கொண்டாள் எதிர்பார்க்காத நாள் எதிர்பாராமல் வந்த திருப்பம் மனசு மாற்றம் அவன் ஆட ஆட ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருந்தாள் டம்ளரை நிரப்பிக்கொண்டே நீ ஆடு நான் குடிக்கிற என்றார் மதோ பாட்டு முடிந்ததும் ஆட்டமும் நின்றுவிட்டது ஒரு நிமிடம் அமைதி நிலவி பின்னால் வந்த கைத்தட்டலின் ஓசை அதை கலைத்தது வெரி குட் என்றான் பப்பு என்னன்னே தெரியல என்னை மீறி வந்த ஆட்டம் நல்லா அமைஞ்சிருச்சு உங்களையும் மீறி வர முடியுமா என்ன உங்க திறமைதான் அருமையா வெளிப்பட்டிருக்கு திறமை இருக்கலாம் ஆனா இருக்கலாம் இல்லையா உண்மையான திறமை என்றைக்காவது ஒரு நாள் தான் தீரும் என்றால் ஷீலாவின் அம்மா நான் அதை சொல்லவில்லை ஒரு பாடகன் பாடினால் அவனோட எல்லா கச்சேரிகளும் நன்றாக அமைந்து விடாது சில கச்சேரிகள் சிறப்பாக இருக்கும் கேட்பவர்களின் மனசையெல்லாம் கொக்கி போட்டு இழுக்கும் அழகு என்பது அதன் முழுமையில் ஆனந்தக் கண்ணீரை வரவழைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று முடித்தான் விஷ்ணு கொஞ்ச நேரம் அந்த இடம் ரொம்பவும் அடங்கி சந்தடி சத்தம் எதுவும் இல்லாமல் மௌனமாக இருந்தது எல்லோரும் விஷ்ணு சொன்னதை நினைத்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை கலைக்கிறது போல சாப்பிட ஆரம்பிக்கலாமா என்று தன் மனைவியை பார்த்தார் மதோ உடனே ஒவ்வொரு தட்டிலும் பரிமாற ஆரம்பித்தாள் அவள் இத பஃபே டின்னர் நினைச்ச நீங்க எதுக்கு பரிமாறுறீங்க என இடைமறித்து அவளை தடுத்தான் விஷ்ணு எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் கீழே போலாமா என்று கேட்டார் மது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமேப்பா என்றபடி குழந்தை மாதிரி அவரை பார்த்தாள் ஷீலா எனக்கு இந்த குளிர் ஒத்துக்கல ஷீலா அப்புறம் நாளைக்கு லீவு போட்டுட்டு வீட்லயே இருக்க வேண்டியதுதான் நாளைக்கு லீவு தானேப்பா இருங்கப்பா போலாம் குளிர் ஒண்ணு செஞ்சிடாது இந்த குளிருக்கு பயந்து எத்தனை சிகரெட் பிடிச்சிட்டேன் தெரியுமா இதுதான் கடைசி சிகரெட் அப்புறம் வேணும்னா கடைக்குத்தான் போகணும் இந்த பன்னிரண்டு மணிக்கு யாரு கடை திறந்திருப்பாங்க சாரி விஷ்ணு நான் வீட்டுக்கு போறேன் போகலமி ஷீலா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த ஓரத்துல ரெண்டு குழந்தைகளும் வேறு படுத்து தூங்கிட்டாங்க சரி என்று தலையசைத்தாள் ஷீலா தண்ணீர் ஜக்கையும் மற்ற சாமான்களையும் எடுத்து வந்து கீழே வைத்தாள் பெட்ஷீட்டை உதறி மடித்தாள் எல்லோரும் குட் நைட் சொல்லி இறங்கி போனார்கள் அறை அமைதியாக இருந்தது ராத்திரி நேரத்துக்குரிய அந்த நிசப்தம் ஷீலாவுக்கு அதிகம் பிடித்தது தூக்கம் வராமல் தூங்கவும் பிடிக்காமல் ஜன்னல் ஓரத்தில் வந்து நின்று கொண்டாள் ஷீலா எதிரில் தென்னை மரங்கள் சாலையை மறைத்தன நந்தியாவட்டை பூத்து குலுங்கியது ராத்திரி பத்து மணிக்கு அத்தனை பூக்களும் தெரியவில்லை வெள்ளையாக செடியையே மறைத்துக் கொண்டு இல்லை இப்போது செடி முழுவதும் வெள்ளை இலைகள் போல குவிந்திருந்தன ஆமாம் எப்போது பூத்திருக்கும் சின்ன வயசில் இருந்தே மொட்டு பூவாக மலர்வது அவளுக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் இது மலர்வதை பார்க்க வேண்டும் போல இருக்கும் ராத்திரி ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு எழுப்ப சொல்லி கேட்பாள் அம்மாவும் பெரியதாக தலையசைப்பாள் நீ தூங்கு நான் எழுப்புற என்று போர்வியை போர்த்தி விட்டு போவாள் ஆனால் அவள் எழுந்து பார்க்கும் போது நன்றாக மலர்ந்து வெவ்வெவ்வ என்று எல்லா மலர்களும் அழகு காட்டுவது போல சிரிக்கும் இரு இரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் என்று சொல்வாள் அவள் அடுத்த முறை எழுந்து கொள்ளும் போது காலை ஏழு மணி இருக்கும் கண்களை திறந்ததுமே வெளிச்சமாகி லேசாக பணி விலகி வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் இன்னமும் ஒரு நாள் கூட விழித்திருந்து பார்த்ததில்லை காலையில் எட்டு மணி வரை தூக்கம் விழிப்பது இல்லை இப்போதெல்லாம் சீக்கிரமாகவே விழிப்பு வந்துவிடுகிறது அதிகாலை மூன்று மணிக்கும் நான்கு மணிக்கும் தூக்கம் கலைந்து போகிறது அதற்கு பின் படுத்தபடி இருக்கவும் பிடிப்பதில்லை மனசு பரபரக்கிறது பெரிதாக எதற்கோ அடித்துக் கொண்டிருக்கிற பரபரப்பு அதுதான் சீக்கிரம் எழுப்பி விடுகிறது நினைக்கச் நினைக்க சொல்லுகிறது எதையதையோ எதிர்பார்க்க வைக்கிறது அவள் அதற்கு மேல் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்காமல் போர்வையை உதறி மடித்து வைத்துவிட்டு பால்கனிக்கு வருவாள் சில் என்று காற்று முகத்தில் அடிப்பதை ரசித்துக் கொண்டு நிற்பாள் தென்னை மரங்களின் சலசலப்பை பார்த்து ரசிப்பாள் அந்த விடியற்காலை நேரங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் அது மனசுக்கும் இதமாகும் ஏதேதோ பூக்களின் வாசனை வரும் கூடவே விஷ்ணுவின் ஞாபகமும் நிழலாடும் அந்த பெரிய கண்களும் பேசுகின்ற அவன் பார்வையும் மனதை தொடுகின்ற புன்னகையும் எத்தனை அழகு என்ன நீளமான கண்கள் என்ன கம்பீரமான பார்வை அந்த முகத்தை பார்க்கிற போதெல்லாம் அவனது பார்வையிலிருந்து மீள முடியாமல் ஒரு நிமிடம் அப்படியே நிற்பாள் அவன் முகம் பிடித்த மாதிரியே அவனுடைய சிரிப்பும் பிடித்து போயிருந்தது தன் சிரிப்பு அவளுக்கு பிடித்திருப்பதையும் அவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனாலேயே அதிகம் சிரிக்கிறான் நிறைய பேசுகிறான் அப்படி அவன் பேச ஆரம்பித்தால் நிறைய பேசிக்கொண்டே இருப்பான் தன் அனுபவங்களை சொல்லுவான் சிநேகிதிகளை பற்றி கூறுவான் அதிகம் பேசுவது பெண்களை பற்றி மட்டுமே பெண்களிடம் உள்ள உறவுகளையும் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்வான் அவனுடைய பேச்சு எதையும் மறைக்காமல் மனதில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படையாக பேசுவது அவளுக்கு அதிகம் பிடிக்கும் அவனை அதிகமாக பிடித்து போனதற்கு அதுவே கூட காரணமாகவும் இருக்கலாம் அவனை பிடித்து போனதாலேயே தன்னை மறந்து நினைத்தாள் அதை ஒரு நாள் சொன்னபோது சோவாட் என்று அவளுக்கு பிடித்த அவளை கவர்ந்த அதே புன்னகையுடன் சிரித்தான் உங்களை பத்தி வெளியில என்ன பேசிக்கிறாங்கிறத பத்தியாவது கவலை இருக்கா அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் அந்த பார்வையில் இருந்தது வருத்தமா கோபமா என்று புரியாமல் ஏன் அப்படி பாக்குறீங்க என்று கேட்டாள் அவள் என்னை பற்றி யார் என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு என் நல்லாவே தெரியும் ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது தவறா என்ன பேச போறாங்க தானே சொல்ல போறாங்க நெருப்பு இல்லாம புகையாது ஷீலா உண்மைய சொன்னா உனக்கு ஏன் கோபம் வரணும் வெளி உலகுக்கு தவறாக படுற விஷயங்கள் எனக்கு தவறாக படல சமூகம்னு ஒன்னு இருக்குதே அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது கடமை இருக்கு நீ இன்னும் சின்ன பொண்ணுதான் ஷீலா உன்னோட மனசு அப்படிதான் நினைக்கும் ஆனா இனி வேற மாதிரி செயல்படணும் நிறைய படிக்கணும் யோசனைகள் பண்ணணும் யோசிக்க ஆரம்பிச்சா எதுவுமே தப்பு இல்லைங்கிற மனப்பான்மை நமக்கு வந்துடும்

எனக்குள் இருக்கிற தான் அவன் தான் எனக்கு முக்கியம் அவன் சொல்றபடி தான் நான் நடப்பேன் அவனுக்கு சரியான விஷயம் எனக்கும் சரியான விஷயம் தப்புன்னு சொன்னானா எனக்கும் தப்புதான் அது அவன் தப்புன்னு சொல்ற விஷயத்த நான் மீறி நடக்கிறது சரின்னு சொல்ற விஷயத்த செய்யறேன் நிறைய பெண்களோடு சுத்துற விஷயம் எனக்கு தவறாகவே படல தப்புன்னு என் மனசு சொல்லி இருந்தா அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன் என்னோட போக்கு அதே மாதிரி சாதகமா அமைஞ்சிருச்சு எனக்கும் இப்பெல்லாம் பெண்கள் இல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலை வந்தாச்சு நானாக யாரையும் பலவந்தப்படுத்துறது இல்ல இஷ்டம் இருந்தா சரி இல்லைனாலும் சரி அதுக்காக வருத்தமோ கோபமோ படுறதும் இல்ல நிமிர்ந்து அவளை பார்த்தான் திடீர் என்று அவள் மனதில் உயர்ந்து வெகு தூரத்தில் நின்றான் அவன் ஒன்று மட்டும் சொல்றேன் ஷீலா எனக்கு தெரிந்து நான் யார் மனசையும் புண்படுத்தினது கிடையாது என்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதும் இல்லை பழகறதுக்கு முன்னால என்னை முழுசு அவங்க புரிஞ்சுக்கணும் என்னோட நட்ப தவறா காதல்னு நினைச்சுக்க போறாங்களோங்கிற பயம்தான் எனக்கு இருக்கு அது இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி காதல்னு நினைச்சு ஏமாந்துடக் கூடாதுன்னு நானும் முதல்லயே என்னை பத்தி சொல்லிடுறது வழக்கம் இப்போ எங்கிட்ட இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க இல்ல இல்ல நீ என்னை பத்தி தப்பா நினைக்காத நான் அந்த மாதிரி எந்த எண்ணத்துடனும் பழகல உன்னோட மற்ற பெண்களை விட உன்னை அதிகம் மதிக்கிறேன் உன்னை சாதாரண பெண்ணாக நினைக்கல முதன் முதலில் உன்னை பார்த்ததுமே ஒரு பந்தம் ஏற்பட்டுடுச்சு ஏதோ ஒன்னு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணிச்சு அதான் சொல்லிட்டேன் இந்த முப்பத்தி ரெண்டு வயசுல யாருகிட்டையும் மனசு விட்டு பேசினதே கிடையாது ஆனா உன்னை பார்த்த அன்னைக்கே உங்ககிட்ட நட்பு கிடைக்கணும்னு தோணிச்சு ஆக நீதான் என்னோட உயிர் தோழி அந்த பேச்சு அவளை சந்தோஷப்படுத்தினாலும் கூடவே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது இந்த ஈடுபாடு எல்லாம் நட்புங்கிற முறையில் தானா விஷ்ணு உனக்கு புரியல என் மனசு தெரியல என்கிட்ட ஒரு வித்தியாசத்தை உணர்ந்த நீ ஏன் அதை புரிஞ்சுக்கல என்னை வித்தியாசப்படுத்தி பார்க்காதே விஷ்ணு நான் சாதாரண மனுஷி ரத்த ஓட்டமும் சதைகளும் உள்ளவதான் எனக்கு உங்கிட்ட காதல் இருக்கு இந்த காதல் திருமணத்தில்தான் முடியணுங்கிற எண்ணம் இருக்கு நீ எனக்கு மட்டுமே என்கிற ஆசை இருக்கு நான் உன்னைத்தான் எல்லாமுமாக நினைக்கிறேன் கொஞ்ச நாளாகவே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னைத்தான் சுத்தி வருது நீ இல்லாம என்னுடைய உலகம் இல்லைன்னு நினைக்க தோணுது இதெல்லாம் உனக்கு ஏன் புரியல என்னை நட்புடன் பார்க்கிறாயே அதைவிட சற்று மேலே வைத்துப்பார் உம் என்னை புரிந்து கொள்ளேன் சீ முக்கியமாக என் மனசை தெரிந்து கொள்ளேன் விஷ்ணு நீ புரிந்து கொள்ள மாட்டாய் நானாக சொல்வதற்கு முன் தெரிந்து கொள்ளவும் மாட்டாய் உன்கிட்ட சொல்லிடணும்னு தோணுது எனக்கு மனசு சொல்லாதே என்று தடுக்கிறது இதில் எதை நான் செய்ய வேண்டும் உள் மனசு சொல்வதை மீறிவிட்டு ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அதைவிட உன் மனதில் இருந்து கீழே விழுந்து விடுவேணோ என்கிற கலக்கம் அதெல்லாம் தான் என்னை தடுக்குது அந்த அணையை மீறி வெள்ளமாக அடித்துக்கொண்டு என்னால் வர முடியவில்லை அது கூட உன்னால்தான் நீ பேசிய பேச்சுகளால் தான் இப்படி பேசாமல் இருந்தால் ஒருவேளை நான் வெளிப்படுத்தாமல் கிளம்பி இருப்பேனோ இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் நாவலின் பகுதி நான்கு என்ன ஷீலா அப்படி பாக்கற நான் சொல்றதெல்லாம் பிடிக்கலையா என்ன மனுஷா இவன்னு தானே தோணுது இல்லை என்பதாக சட்டென மறுத்தாள் அவள் நான் ஒன்னும் தப்பா நினைக்கல உண்மையில இப்பதான் உங்களை எனக்கு அதிகமா பிடிக்குது உதட்ட பேச்சு வராம உள்ளத்தில் இருந்து வருகிற உங்க பேச்சு எனக்கு அதிகம் பிடிச்சிருக்கு நீங்க ரொம்ப புத்திசாலின்னு மட்டும்தான் நினைச்சிருந்த இது வரைக்கும் ஆனா இப்போதான் தெரியுது நீங்க புத்திசாலி மட்டும் இல்ல நல்ல மனசும் உள்ளவர்னு நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட ஷீலா ஆனா அம்மா அப்பாவுக்கு என்னை பத்தி இருக்கிற அபிப்பிராயமே வேற நான் ரொம்ப மோசமானவன்னு நினைப்பேன் அவங்களுக்கு எப்பவுமே பெண்கள் பின்னாலேயே சுற்றுறத தவிர வேறு வேலை எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி மாதிரி நான் வாழணுங்கிறது எண்ணம் எனக்கு நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல ஒரு தப்பும் இல்லை எனக்கு அழுப்பையும் தரல உம் ஒரு நாள் அழுப்பு வந்துடும்னு தோணுதா வரலாம் நிச்சயம் வரும் வர்றப்ப என்னை மாத்திக்கவும் தெரியும் அதையெல்லாம் அம்மா அப்பா புரிஞ்சிக்காம எனக்கு இதெல்லாம் பொழுதுபோக்குன்னு நினைக்கிறது தான் எனக்கு வருத்தத்தை தருது ஷீலா அவங்க இடத்துல இருந்தாலும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அப்பா அம்மாவுக்கே உரித்தான பயம்தான் அதெல்லாம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலைன்னு நீங்க வருத்தப்படுறது தப்பு விஷ்ணு நீங்க ஏன் அவங்கள புரிஞ்சுக்க கூடாது எல்லோரையும் உங்க வழிக்கு திருப்ப நினைக்கிறீங்களே தவிர நீங்க ஏன் அவங்க வழிக்கு திரும்ப கூடாது நான் அன்று நினைக்கிறது தான் அது எனக்குள்ள அந்த நான் என்கிற என் விஷயம்தான் படம் எடுக்குது அதுக்கு நான் நினைக்கிறது தான் சரி நான் தான் சரி நான் அப்போதே சொல்லலையா என் மனசுல தான் செய்வேன்னு அவங்க திசைக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்றேனே தவிர என் பக்கம் அவங்க வரணும்னு நான் சொல்லலையே நான் நினைச்சது விட புத்திசாலி ஷீலா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு இப்ப புரியுது அம்மா அத நேரடியா கேக்குறாங்க நீ அதையே சுத்தி வளைச்சு என்கிட்ட கேக்குற ஆக ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பேசுறீங்க நான் சுத்தி வளைச்செல்லாம் எல்லாம் பேசல விஷ்ணு நேராகவே கேக்கிறேன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமும் சரியாயிடும் இல்லையா பெரிதாக வாய் விட்டு சிரித்தான் விஷ்ணு என்ன சிரிப்பு என் பேச்சு அப்படி சிரிப்ப வரவழிக்குதா ஆமா சிரிப்பத்தான் வரவழைக்குது இவ்வளவு சின்ன பொண்ணு பெரிய விஷயங்களை பேசுறியன்னு சிரிப்பு வருது என்னை வளைச்சி பிடிக்க வேண்டிய இடத்துல வளைச்சி பிடிச்சிட்டியே கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஷீலா நானும் நினைச்சு பாப்பேன் ஒரு நாள் என் வாழ்க்கையில அழுப்பு ஏற்படும் போது என்ன செய்யறதுன்னு வாழ்க்கையில கம்பெனி அவசியம் மிகவும் அவசியம்தான் நானும் இதுவரை நிறைய பேரோட பழகி இருக்கேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெண்களோட இருந்திருக்கேன் ஆனா யாரோடவும் மனசால நெருங்கினது இல்ல யாரையும் நேசிச்சது இல்லை ஷீலா என்ன நேசிக்கிறதா யாரும் சொன்னதும் இல்ல அப்படி யாராவது நேசிச்சிருந்தா ஒருவேளை நான் மாறி போயிருப்பேன் வித்தியாசமா இருந்திருப்பேன் இதுவரை சுமாராக எத்தனை பெண்களுடன் பழகி இருப்பீங்க இருபது பேருக்கு மேல இருக்கும் அந்த இருபது பேர்ல யாரும் உங்க மனச கவரலையா இல்ல ஷீலா யாருடைய கம்பெனியும் நிரந்தரமா வேணும்னு நான் நினைச்சதே இல்ல அப்படி என்னதான் தேடுறீங்க உங்க மனைவியா வரப்போறவள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க முக்கியமா என் மனசுக்கு அவளை பிடிக்கணும் இல்லையா ஷீலா சரி உங்களுக்கு பிடிக்கிற ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிற பொண்ணு உங்களை வெறுத்த ஒரு நிமிடம் யோசித்தான் பிறகு பெண்கள் விஷயத்துல இது வரைக்கும் தோத்து போனது இல்ல ஷீலா யாரும் என்னை வெறுத்ததில்லை நான் விரும்புற பொண்ணு என்னையும் விரும்புவாங்கிற நினைப்பு எனக்கு இருக்கு நீ முதல்ல கொஞ்சம் நாள் வேண்டுமானாலும் என்னை விருக்கலாம் என்னை பத்தி தெரிந்த கேள்விப்பட்ட விஷயங்களுக்காக வெறுக்கலாம் ஆனா நான் விரும்பிக் கொண்டே இருந்தா அவதான் எனக்கு எல்லாம்னு நினைச்சா அந்த அன்பே அவளை மாற்றிவிடும் அன்பிற்கு எல்லாவற்றையும் மீறின சக்தி உண்டு அது எத்தனையோ விஷயங்களை சாதிக்கும் சாதிக்க அதனால் முடியும் உண்மையான அன்பை வெறுத்து ஒதுக்கவே முடியாது அப்படி வெறுத்து ஒதுக்கினாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்கும் இப்போது இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் புரியும் அப்போது வெறுத்து ஒதுக்கினதுக்காக கஷ்டப்படும் வருத்தப்படும் அதையெல்லாம் கூட நான் நினைச்சு பார்த்தாச்சு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா நான் சந்தோஷத்தோட அந்த செய்தியை தெரிவிக்கிற முதல் மனுஷி நீயாகத்தான் இருக்கும் நிச்சயமா உங்ககிட்ட சொல்லுவேன் உங்ககிட்ட மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை என்னால பகிர்ந்து கொள்ள முடியும் அவனது மனதில் அவளுக்கு நட்பு என்கிற இடம் மட்டும்தான் உள்ளது என்பதை அந்த பேச்சில் இருந்து அவளுக்கு புரிந்தது ஆனால் அன்று சொன்னது மட்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அன்புக்கு எல்லாவற்றையும் மீறின சக்தி உண்டு அது எத்தனையோ விஷயங்களை சாதிக்கும் சாதிக்க அதனால் முடியும் உண்மையான அன்பை வெறுத்து ஒதுக்கவே முடியாது ஷீலா என்று அவன் சொன்ன வாக்கியங்களை நினைத்து பார்ப்பாள் அப்படி சொன்னது உண்மையானால் நடக்கக்கூடியது என்றால் நடக்குமா எனது அன்பை புரிந்து கொள்வாயா விஷ்ணு என் அன்புக்கு அந்த சக்தி உண்டா அது நினைத்ததை சாதிக்குமா அல்லது நிராகரிக்கப்பட்டு விடுமா ஷீலா தன்னை செலுத்து கொண்டார் இருந்து விடுபட்ட போது நன்றாக வெளிச்சமாகி இருந்தது தெருவில் காய்கறிக்காரர்கள் தங்கள் சைக்கிளை தள்ளிக்கொண்டு போனார்கள் எதிர்வீட்டு பெண் அவர்களில் ஒருவனை நிறுத்தி ஏதோ வாங்கி கொண்டிருந்தாள் பத்திரிகைகளும் கூட வந்துவிட்டன பக்கத்து வீட்டு ரேடியோ செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தது அன்றைக்கு கல்லூரிக்கு விரைவில் போக வேண்டும் என்பது ஞாபகத்துக்கு வந்தது அவளுக்கு அவள் சீக்கிரமாக பல் துளைக்கிவிட்டு வந்தாள் முகத்தை துடைத்துக் கொண்டு காஃபி குடித்ததும் தான் எவ்வளவு நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தோம் என்று நினைத்து பார்த்தாள் எப்படி மாறுகிறது மனசு என்றோ எல்லாவற்றையும் விளக்கியாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் பொய்யாகி போகிறது ஆணி வேறாக நிலைத்து விட்ட பின் அதை எப்படி மாற்ற முடியும் அது நன்றாக வேரூன்றி வளர்ந்த பின் அதை தூக்கி எறிவது சாத்தியமா சாத்தியம் என்பது நிச்சயமாக முடிய வேண்டும் இரண்டு நாட்களாக அவனை பார்ப்பதை அவனுடன் பேசுவதை தவிர்த்தாள் ஷீலா அவனுடைய நினைப்பே வராமல் பார்த்து கொண்டாள் மூன்றாவது நாள் அவனே வீட்டுக்கு வந்து என்ன ஷீலா ரெண்டு நாளாக உன்னை காணவே இல்லை என கேட்டுக்கொண்டே வந்தபோது அவளால் தவிர்க்க முடியவில்லை அவனுடன் பேசாமல் இருக்கவும் இயலவில்லை அவன் வந்தால் பேசக்கூடாது பார்க்கவும் கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் அவனுடைய புன்சிரிப்பில் அடித்துக் கொண்டு போய்விட்டது நான் ஏன் உன்னை பார்த்தேன் நீ ஏன் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என் மனசின் அருகில் ஏன் நெருங்கி வர வேண்டும் அழகாக இருந்தால் என்ன நான் ஏன் இப்படியெல்லாம் நினைக்க வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் அவனது புன்சிரிப்பில் மாறிப்போய்விட்டது பிளீஸ் என்று வரவேற்கத்தான் தோன்றியது அவனிடமிருந்து விலகி விலகி செல்ல வேண்டும் என்று நினைக்க நினைக்க விலகியே செல்ல முடியாதோ என்ற கேள்வியும் எழுந்தது அதற்காகத்தான் சென்னைக்கு வந்தாள் அவள் ஒரு செப்டம்பரில் இரண்டு மாதம் தங்க வேண்டும் என்று வந்தபோதுதான் இங்கேயே தங்கிவிட்டால் என்ன என்கிற எண்ணம் ஏற்பட்டது மாமா வீட்டில் தங்க முடியாமல் போனால் வேலை கிடைத்த பின்பு ஏதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கிவிடலாம் என்று நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆனால் மாமா அவளை வேறு எங்கும் செல்லவிடவில்லை அவரே அவளுக்கு அந்த ஆஸ்பத்திரியில் வேலை வாங்கி தந்தார் வித்தியாசமான சூழ்நிலையில் இடம் மாற்றத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது அவனை பார்க்காமல் இருக்கும்போது அந்த நினைப்பு அதிகம் வரவில்லை வந்தாலும் அதை விட்டு வேறு விஷயங்களில் மனதை ஆழ்த்த முடிந்தது மனசு அழைவது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றிருக்கும் சமயத்தில்தான் மறுபடியும் அவனை பார்த்தால் ஷீலா உடம்பு முழுவதும் இரத்த காயங்களுடன் நடு தெருவில் அடிபட்டு முனங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் பலமான அடியாகத்தான் பட்டிருக்கிறான் நன்றாக அடித்திருக்க வேண்டும் பின்மண்டையில் வெறு ரத்தம் கொட்டியது அதுதான் அவளை உறுத்துகிறது பயப்பட வைக்கிறது மாதவனும் நந்தினியும் கைதேர்ந்த டாக்டர்களே வெளியில் அவர்களுக்கு நல்ல பெயர் இருக்கிறது அவர்கள் பார்த்த நோயாளிகள் இதுவரை யாரும் நோய் தீராமல் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே சென்றதே இல்லை இவனுக்கு நோய் எதுவும் இல்லை பலத்த அடி காயங்கள் மட்டும்தான் அவனால் யாருடன் பேசுகிறோம் என்று கண்டுபிடிக்கக் கூட முடியவில்லை அது ஷீலாவுடன் தான் என்று தெரிந்திருந்தால் என்ன நினைத்திருப்பான் எதற்காக சென்னை வந்தான் அடிக்கடி வருகிறான் தன் வேலையை மட்டுமே பார்த்துக்கொண்டு கிளம்பி விடுகிறான் ஊர் சுற்ற வேண்டும் என்றோ ஷாப்பிங் போக வேண்டும் எனவோ அவன் கிளம்பியது இல்லை ஆனால் இப்போது ஒருவேளை என்னை பார்க்கத்தான் வந்தானா என்னுடன் பேசத்தான் ஆசைப்பட்டானா அவன் சொன்ன மாதிரி அவளின் துணை அவனுக்கு கிடைத்து விட்டதா அதை சொல்லத்தான் வந்திருப்பானோ எதுவாக இருந்தால் என்ன முதலில் அவன் பிழைக்க வேண்டும் உடம்பு முழுவதும் குணமாக இன்னும் பதினைந்து நாட்களாவது ஆகிவிடும் ஒரு வாரம் முழுவதும் படுக்கையில்தான் நன்கு ஓய்வு எடுத்துக் குணமானதும் அவனை அழைத்துக்கொண்டு போய்விட வேண்டும் தன்னுடன் ஒரு வாரம் வைத்துக்கொண்டு கொண்டு நன்றாக குணமாக்கித்தான் அனுப்ப வேண்டும் அவன் துடிப்புள்ளவன் ஓரிடத்தில் இருக்க பிடிக்காதவன் எங்கேயாவது போக அல்லது எதையாவது செய்ய பரபரத்து கொண்டே இருப்பவன் அவனை போய் தங்கச் சொன்னால் அதுவும் ஒரு வாரம் தன்னுடன் தங்குவானா இல்லை எனக்கு வேலை இருக்கு என்று கிளம்பி விடுவானா ஆனாலும் உடம்பு அலைவதை தடை சொல்லும்போது அவனால் மறுப்பு என்ன சொல்ல முடியும் அவள் யோசித்துக் கொண்டே இருக்கும்போது டாக்டர் மாதவன் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் கைகளை ஒரு துணியால் துடைத்தபடி வந்தவரை நிமிர்ந்து அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ற ஆர்வத்துடன் பார்த்தாள் ஷீலா இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் நாவலின் பகுதி ஐந்து அத்தியாயம் நான்கு விஷ்ணு எப்படி இருக்கான் டாக்டர் மாதவனின் கண்களை பார்த்து கொண்டே கேட்டாள் ஷீலா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்றவாறு அவளை நிமிர்ந்து பார்த்தார் ஷீலா தானா இது என்று தோன்றியது அவருக்கு இதுவரை எந்த கேலிக்கும் பயப்படாதவளா இப்போது இவன் சாதாரணமாக அடிப்பட்ட விஷயத்துக்கு பயப்படுறா அப்படியானால் இந்த விஷ்ணு அவளுக்கு மிகவும் வேண்டியவனாக இருக்க வேண்டும் நிச்சயமாகத்தானே டாக்டர் சொல்றீங்க எனக்காக எதையும் மறைக்கலையே பயப்படாத ஷீலா நான் உண்மையாதான் சொல்றேன் பயப்படும்படி எதுவும் இல்ல பெரிய காயங்கள் ஆற நாளாகலாம் தைரியமா இரு மயக்கம் தெளிஞ்சிருச்சா டாக்டர் இன்னும் இல்ல ஷீலா அவருக்கு மயக்கம் தெளிஞ்சா வழி அதிகமா இருக்கும் அதுதான் மயக்க மருந்து தந்திருக்கேன் நாளைக்குதான் எழுந்திருப்பான் நான் இப்போ உள்ள போய் பார்க்கலாமா அதுக்குள்ள என்ன அவசரம் டாக்டர் நந்தினி அவனோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க கட்டுகள் போட்டதும் நீ போய் பார்க்கலாம் ஷீலா ஒரு வேண்டுகோள் டாக்டர் என்ன என்கிறார் போல புருவங்களை உயர்த்தி அவளை நிமிர்ந்து பார்த்தார் இன்னைக்கு முழுசும் நான் இங்கே தங்கலாம்னு இருக்கேன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல முதல்ல நீ உன் மனசுல இருக்கிற பயத்தை போக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்துல எப்படி மாறிட்ட பாரு உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை கண்ணாடியில பார்த்தா தெரியும் பரவாயில்ல டாக்டர் விஷ்ணு பழையபடி திரும்பி வந்தாலே போதும் இதை விட மோசமான கேஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இது சாதாரண விஷயம்தான் உன்னை தைரியப்படுத்த சொல்றேன்னு உனக்கு பயமா இருக்குல்ல நான் ஏன் பொய் சொல்லணும் இதுவரை நீ எத்தனை பேரை எவ்வளவு மோசமான நிலையில எல்லாம் பாத்துருக்க அதையெல்லாம் சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு மற்ற கேசுகளுக்கும் எனக்கும் ரொம்ப சம்பந்தம் இல்லை டாக்டர் அவங்க உயிர் பிழைத்தாலோ அல்லது பிழைக்காம போனாலோ கூட எனக்கு அதை பத்தின கவலைகள் இருந்தது இல்லை எல்லாரும் முன்பின் தெரியாதவங்க அறிமுகம் ஆகாதவங்க அவங்க கூட எனக்கு என்ன பிணைப்பு இருக்க முடியும் அந்த கேஸ் ஒழுங்காக பிழைத்து வெளியேறணுமே என்று வேண்டுமானால் நினைத்து கொள்வேன் ஆனால் இந்த விஷ்ணு யாரோ அந்நியன் இல்லை எனக்கு மிகவும் தெரிந்தவன் வேண்டியவன் என் மனதின் அருகில் நெருங்கி வந்தவன் ஐ லவ் ஹிம் சோ மச் டாக்டர் அத உன்னை பார்த்தாலே தெளிவா தெரியுதே ஷீலா நல்ல வேலையா பின்மண்டையில பலமா அடிபடல அப்படி பட்டிருந்தா எதுவும் சொல்லி இருக்க முடியாது கடுமையா அடிச்சிருக்காங்க அது தாங்காம கீழே விழுந்ததுலதான் மின் பின்னந்தலையில அடிபட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டாச்சு பயம் எதுவுமே இல்ல நீ அவரை இப்போ பார்த்தா பயந்துருவ வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்க நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல டாக்டர் நான் இங்கே தங்கறதுக்கு உங்க அனுமதி நிச்சயம் தேவை அவருடைய உடம்ப பத்தின கவலை இனிமே என்னுடையது ஷீலா நான் சொன்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு டாக்டர் நான் வீட்டுக்கு போனா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது சாப்பிட தூங்க முடியாது அங்கு போய் நாள் முழுவதும் விழித்துக் கொண்டிருப்பதை தவிர வேறு என்ன செய்ய போறேன் சொல்லுங்க டாக்டர் அங்கு மனவேதனைப்பட்டு இருப்பதை விட இங்கே விஷ்ணு பக்கத்திலே இருப்பதையே பெரிய விஷயமாக நினைக்கிறேன் இங்கே டாக்டர் பிளீஸ் குழந்தை ஒன்று தன் முன்னால் நின்று போல இருந்தது அவருக்கு சரி அப்புறம் ஷீலா நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் வேறு என்ன செய்ய முடியும் உன்னோட விஷயத்துக்கு மாறாக என்ன சொல்ல இங்கேயே இரு ஆனா இங்கிருந்தாலும் நீ தூங்குவதாக எனக்கு தெரியல ஒரு மாத்திரையாவது போட்டுக்க உன்னை பார்த்தாலே நான்கு நாட்கள் படுக்கையிலிருந்து எழுந்தது போல இருக்கு என்றார் டாக்டர் மாதவன் டாக்டர் நந்தினி வெளியே வந்ததும் விஷ்ணுவை பார்க்க அறைக்குள் சென்றாள் அவள் சலைன் வாட்டர் ஏறிக்கொண்டிருந்தது அருகில் சென்று பார்த்தபோது அவன் உருவத்தைக் கண்டு திடுக்கிட்டு நின்றாள் விஷ்ணுவா விஷ்ணுதானா இது கழுத்து வரை மட்டும் மூடியிருந்த வெள்ளை போர்வியை விலக்கி பார்த்தாள் உடல் முழுவதும் பஞ்சு வைத்து கட்டப்பட்டிருந்தது தலையில் பெரிய வெள்ளை பேண்டேஜ் போட்டிருந்தது ஒன்னும் பயம் இல்ல ஷீலா வெறும் தான் இருக்கான் நல்லா காயம்பட்டு இருக்கு வலதுகால எலும்பு விலகி போச்சு அது இன்னும் கொஞ்ச நாள்ல கூடிடும் தான் சொல்றீங்களா டாக்டர் எந்த பயமும் இல்லையே உண்மையா தான் சொல்றேன் பயப்பட எதுவும் டாக்டர் மாதவன் சொன்னபோது அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா இப்போ விஷ்ணுவ பாக்கும் போது தைரியமா என்னால இருக்க முடியல டாக்டர் நம்பிக்கை தைரியம் எல்லாம் போயிருச்சு எனக்கு முட்டாள்தனமா பேசாத எழுந்துரு போலாம் வீட்டுக்கு நான் வரல டாக்டர் விஷ்ணுவ இப்படியே இந்த நிலையில விட்டுட்டு வரவும் விருப்பமே இல்ல நீங்க தங்கி விஷ்ணுவுக்கு நன்மை எதுவும் இல்ல கவனிச்சுக்க இருக்காங்க உனக்கு தான் ஓய்வு தேவை வேற உன்னை காணாம தேடிட்டு இருப்பார் வற்புறுத்தி அவளை காருக்கு அழைத்து வந்தாள் டாக்டர் நந்தினி டாக்டர் மாதவனை வீட்டில் விட்ட பின் ஷீலாவையும் அவளது வீட்டில் இறக்கி மாமாவிடம் அவளை ஓய்வு எடுக்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு ஒரு மாத்திரையும் தந்து அவளை விழுங்கச் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தபோது மணி பன்னிரண்டு இருந்தது அத்தியாயம் ஐந்து அடுத்த நாள் கண்விழித்த போது விஷ்ணுவுக்கு எதுவும் புரியவில்லை சட்டென்று தான் எங்கு இருக்கிறோம் என்றும் தெரியவில்லை கொஞ்ச நேரம்தான் பிறகு கைகளை பார்த்தபோது காலில் கட்டுகளை பார்த்தபோது இது ஒரு ஆஸ்பத்திரி என்பது புரிந்தது முந்தின நாள் நடந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது அவனுக்கு மெல்ல நிமிர்ந்து எழுந்து கொள்ள பார்த்தான் முடியவில்லை தலை நன்றாக வலித்தது கைகளை அசைக்க கூட முடியாமல் போயிற்று உடம்பு முழுவதுமே வலித்தது அந்த வழி தாங்காமல் அறற்றினான் கூடவே கேள்விகள் நிறைய மனதில் வந்து போயிற்று நான் எப்படி இங்க வந்தேன் யார் என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க இது அரசு ஆஸ்பத்திரி மாதிரி இல்லையே ஏதோ தனியார் ஆஸ்பத்திரி மாதிரில இருக்கு பக்கத்தில் இருந்த காலிங் பெல்லை அழுத்த நினைத்து கையை நீட்டிய போது வழி தாங்க முடியாமல் போனது நீட்டிய கையை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரவும் இயலாமல் வலித்தது நர்சி யாராவது வரும் வரையில் பேசாமல்தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் எப்போது வருவார்கள் அவர்கள் இப்படி எத்தனை நாட்களுக்கு படுத்திருக்க வேண்டுமோ இப்போதே முடியவில்லையே இந்த வழியை தாங்க இயலவில்லையே குறைந்தபட்சம் இன்னும் பதினைந்து நாட்களாவது ஆகிவிடும் போல தெரிந்தது அதுவரையில் இந்த ஆஸ்பத்திரியில் தான் இருக்க வேண்டுமா கடவுளே அம்மாவுக்கு எப்படி சொல்லி அனுப்புவது இன்னும் மூன்று நாட்களில் டியூட்டியில் வேறு சேர வேண்டும் விமானத்தை ஓட்டியாக வேண்டும் இந்த நிலையில் எப்படி முடியும் என்னால் இனிமேல் முடியுமா வெகுநேரம் யோசித்து பார்த்தான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாருமே வரவில்லை மணி என்ன என்றும் தெரியவில்லை ஜன்னலின் வெளிச்சம் பறவைகள் கூச்சல் எடும் சத்தம் அந்த அறை அருகே நீளமான வழி இருக்க வேண்டும் அதில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது அவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது கதவு திறக்கப்பட்டது குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க உள்ளே வந்தாள் விஷ்ணு பதிலுக்கு வணக்கம் என்றான் உடம்பு எப்படி இருக்கு எனக்கு எதுவும் புரியல என்ன புரியல உங்களுக்கு அடிபட்டு இருக்குங்கிறது கூடவா அதை தவிர எதுவுமே புரியல இதில் புரியாமல் இருக்கு என்ன இருக்கு அடிபட்டு இருக்கு ஆஸ்பத்திரியில சிகிச்சை கொடுக்கறோம் அது தெரியுது ஆனா என்னை யார் கொண்டு வந்து சேர்த்தது டாக்டர் தான் எந்த டாக்டர் சொன்னா புரியவா போகுது உங்களுக்கு டாக்டர் நந்தினி தனக்கு தெரிந்த முகங்களில் டாக்டர் நந்தினியை தேடினா அவள் பிடிபடவில்லை எவ்வளவு தேடியும் ஞாபகத்திற்கு வரவில்லை அதற்கு மேல் பேச விடாமல் நர்ஸ் அவனது வாயில் தர்மாமீட்டரை திணித்தாள் ஒரு நிமிடத்திற்கு பின் அதை எடுத்து பார்த்து ரீடிங்கை பக்கத்தில் இருந்த ஃபைலில் குறித்தாள் இது எந்த ஆஸ்பத்திரி அவள் போய்விட போகிறாளே என்று அவசர அவசரமாக கேட்டான் விஷ்ணு ஆஸ்பத்திரியின் பெயரை சொன்னால் இது கூட தெரிந்த பெயராக இல்லையே யார் அந்த டாக்டர் நந்தினி என்னை கொண்டு வந்து இங்கே டாக்டர் எப்போ வருவாங்க என்று மட்டும் அவளிடம் கேட்டான் இப்போது வருகிற நேரம்தான் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துருவார் வந்ததும் தான் பாப்பாங்க முதலில் அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்கணும் டாக்டர் வரட்டும் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்லிட்டேன் இனிமே ஏதாவது சொல்ல வேணுமானா அவரிடம்தான் கேட்டு சொல்லணும் அவனுக்கு பிரஷ் பண்ணி துடைத்து துடைத்துவிட்டு வாயில் ஒரு மாத்திரையை திணித்தாள் அதை விழுங்கியதும் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்று கேட்டாள் நர்ஸ் அவன் எதுவும் வேண்டாம் என்பதாக தலையசைத்தான் அறையை விட்டு அவள் நகர்ந்தாள் அறை வாசலிலேயே பேசுவது கேட்டது பேசும் நபரின் குரலும் கேட்டது தெரிந்த குரல் பழகிய குரல் எங்கே கேட்டிருக்கிறேன் யாருடையது இந்த குரல் டாக்டர் நந்தினியின் குரலா நன்றாக பழக்கப்பட்டிருக்கிறது பெயர் புரியவில்லை எந்த நந்தினியின் கண்டுபிடிப்பதற்கு முன் ஷீலா சிரித்து கொண்டே வந்தாள் இப்போ எப்படி இருக்கு உடம்பு ஷீலா நீயா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் ஆமா நானேதான் என்னை எதிர்பார்க்கலையா உம் நிச்சயமா எதிர்பார்க்கல

வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா வலி மறுத்து போறதுக்கு உங்களுக்கு மருந்து தடப்பட்டிருக்கு விஷ்ணு அதுக்கு கூட சக்தியில போல இருக்கு ஷேலா நேற்று என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு டாக்டர் நந்தினியா நானும் டாக்டர் நந்தினியும் நீங்க ரெண்டு பேருமா ஆமா கார்ல போகும்போது பார்த்தோம் ஒரு நிமிஷம் பார்க்காம போயிருந்தா உங்க மேல வண்டி ஏறி இருக்கும் உண்மையாவா நல்லவேளை டாக்டர் நந்தினி பிரேக் போட்டு நிறுத்தினாங்க அப்போ நான் என்ன தெரியுமா சொன்ன என்ன சொன்ன ஏற்று இருக்க வேண்டியதுதானே டாக்டர் எவனோ குடிச்சிட்டு படுத்து கிடக்கான்னு சொன்ன நீ அப்படி சொல்லி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஷீலா அது என்ன அவ்வளவு உறுதியா சொல்றீங்க நான் அப்படித்தாங்க சொன்ன உன்னை நீ புரிந்து கொண்டதை விட நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் ஷீலா அதுதான் தவறு உங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்க புரிந்து கொள்ளவும் இல்லை விஷ்ணு சிரித்தான் அது சரி ஏன் நீங்க அப்படி நடுத்தருல படுத்து கிடந்தீங்க யார் அடிச்சது யாரோ திருடர்கள் தான் தனியாக நடந்து வரும்போது என்னை வழிமறைச்சு பொருட்களை கேட்டாங்க உடனே கத்த வேண்டியது தானே கத்தினா பக்கத்துல யாராவது இருந்தா தானே அந்த தெருவே தனியாகத்தான் இருந்தது அவர்கள் கேட்டதும் நான் எதையும் தரமாட்டேன்னு சொன்னேன் எதிர்த்துதான் நின்ன ஆனா என்னால தனியாக சமாளிக்க முடியல சின்ன வயசுல கொஞ்ச நாள் கராத்தை கத்துக்கொண்டதுதான் அதையாவது முழுசா தெரிஞ்சிருந்தா தப்பிச்சிருப்பேன் ஓ அப்ப அத்தனை அடிகளையும் வாங்கிக்கிட்டு சும்மா இருந்தீங்க வந்தது நாலு நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லு அப்போ உங்க பர்சையும் வாட்சையும் கொடுத்திருக்க வேண்டியது தானே உடம்பாவது ஒழுங்கா இருந்திருக்குமே ஏன் தரணும் அப்படி நாம பயந்துகிட்டே போனா இதுவே அவங்களுக்கு தொழிலாயிடும் இப்போ அவங்களுக்கு அது தொழில் இல்லைங்கிற எண்ணமா உங்களுக்கு அது எப்படியாவது போகட்டும் எதிர்த்து நின்று உங்க பொருட்கள் யாவது காப்பாத்தினீங்களா இல்ல என்னால முடியல அதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அப்படி கேட்டேன் அதுக்காக பயந்து கொண்டு பேசாம பறிகொடுத்து விட்டு வருவதா சரியான திருட்டு பசங்க இப்போ அதை நினைச்சா எனக்கு எப்படி ஆத்திரமா வருது தெரியுமா இப்பவே எழுந்து போய் நாலு உத கொடுத்து என்னோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து விட வேண்டும் போல இருக்கு முடிஞ்சா செய்யுங்களேன் இத்தனை பெரிய நகரத்துல லட்சக்கணக்கில் உள்ள ஜனத்தொகையில அந்த நாலு பேரை கண்டுபிடித்து பழி வாங்குவது எவ்வளவு சுலபம் தெரியுமா அதுவும் உங்களைப் போல இளமையும் செழுமையும் நல்ல உடற்கட்டும் உள்ள ஒரு இளைஞனுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டும் போலத்தான் எனக்கு கோபம் வருது என்னால எதையும் தாங்கிக்க முடியும் சீலா இந்த திருட்டு விஷயத்துக்கு மட்டும் ஏனோ கோபம் பொத்துக்கிட்டு வருது வாழ்த்துக்கள் எதுக்கு அந்த நாலு பேரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் பெரிதாக வாய்விட்டு சிரித்தான் அது சரி நீங்க எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க விஷ்ணு ரெண்டு வாரம் லீவ்ல வந்தேன் ஷீலா சென்னைக்கு வந்தும் என்னை பாக்காம போயிருக்கீங்க இல்லையா நான் அடிக்கடி வர்றது வழக்கம்தான் வாரத்துக்கு நாலு தடவை கூட வருவேன் ஆனா அதிகம் தங்க மாட்டேன் இந்த முறைதான் தங்கி இருக்கேன் என் நண்பன் ஒருத்தனுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள் கூட இல்ல அதுக்காக வந்து கடைசியா இப்படி ஆயிடுச்சு என்னால போக முடியாது இல்லையா ஷீலா இன்னும் ரெண்டு நாள் இல்லையா நீங்களா குறைந்தது இருபது நாளுக்கு இப்படித்தான் படுக்கையில இருக்கணும் இருபது நாளா அப்புறம் ரெண்டு நாள்லயே எழும்பி நண்பனோட கல்யாணத்துக்கு போயிடலாம்னு நினைச்சீங்களா ரெண்டு நாள்ல முடியாதுன்னு தெரியும் ரெண்டு வாரம் ஆகும்னு நினைச்சேன் ஆனா இருபது நாள் இருக்கணும்னு சொல்றியே நீ ஆமா இன்னும் இருபத்தோரு நாள் கழிச்சு தான் உங்க கட்டுகளை பிரிப்பாங்க என்னால தாங்க முடியாது போல இருக்கு ஒரு இடத்துல நிற்க பிடிக்காதவன் ஆகிட்டேனா நான் எப்படி இருக்க போறேன் இருக்கத்தான் வேணும் நான் நேற்றே உங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டேன் அவங்க பயந்து போயிட்டாங்க பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லியும் காலையில என்னை எழுப்பினது உங்க அம்மாவோட போன் தான் இப்போ எப்படி இருக்க என் மகன்னு கேட்டாங்க இப்பதான் எழுந்திருச்சேன் போய் பார்த்துட்டு வந்ததும் போன் பண்றேன்னு சொன்னேன் ஆனாலும் இந்த ஆஸ்பத்திரியில டெலிபோன் நம்பர்களை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு போன் செஞ்சு கேட்கலாம் அம்மா வரதா சொன்னாங்களா ம் சொன்னாங்க விமானத்துல டிக்கெட்டு கிடைச்சிருச்சான் எப்படியும் வந்துருவாங்க நீ போய் அழைச்சிக்கிட்டு வருவியா ஷீலா அத நீங்க கேட்க வேண்டுமா என்ன கண்டிப்பா போவேன் அது என்னோட கடமை எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன வேணும் சொல்லுங்க காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல பசிக்குது எனக்கு காஃபி தரலையா வந்து கேட்டாங்க நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் கையில ஒத்த ரூபா கூட கிடையாது நான் எப்படி கேட்க முடியும் உங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்து தான் இந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தேன்னு நினைப்பா உங்களுக்கு இல்ல அப்படி நினைச்சிருந்தா உங்கிட்ட இப்போ கேட்டிருக்க மாட்டேன் உங்களுக்கு எது தேவையோ அதை செய்ய சொல்லியிருந்தேன் நர்ஸு கிட்ட என்று எழுந்து போனாள் அவள் போன சிறிது நேரத்தில் டாக்டர் நந்தினி புன்சிரிப்புடன் உள்ளே நுழைந்தாள் யார் இது இதுதான் டாக்டர் நந்தினியா ஹவு டு யூ ஃபீல் நவ் புன்சிரிப்பு மாறாமல் கேட்ட அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் விஷ்ணு அவன் இதயம் துடிப்பதை ஒரு நிமிடம் நிறுத்தி கொண்டது அத்தியாயம் ஆறு நல்ல முகம் வெள்ளை என்ற நிறம் நீல நீளமாய் அழகான கண்கள் அழகான மூக்கு இயல்பான சிவப்பில் சின்ன உதடுகள் அமைதியான மென்மையான பொறுமையான முகம் அவன் சட்டென்று எழுந்து கொள்ள முயன்றான் அதை பார்த்த டாக்டர் நந்தினி வேண்டாம் மிஸ்டர் விஷ்ணு எதுக்கு எழுந்திருக்கிறீங்க படுத்துக்கோங்க நல்லா ஓய்வுடுங்க என்று கூறினாள் அந்த குரலுக்கு சட்டென்று என்று அடங்கி போனான் விஷ்ணு தாயின் வார்த்தைகளுக்கு ஒரு குழந்தை கட்டுப்படுகிற மாதிரி கட்டுப்பட்டு போனான் கூடவே இவளை பார்த்ததும் ஏன் எழுந்து கொள்ள நினைத்தோம் அவள் மீதுள்ள மரியாதையாளா என்று நினைத்து கொண்டாலும் இல்லை ஏதோ என்னையும் மீறிய ஒன்று அவளிடம் என்னை ஈர்க்கிறது என சிந்தனை ஓடியது டாக்டர் நந்தினி அவனை பரிசோதிக்க ஆரம்பித்தாள் அவளின் நீளமான அந்த விரலால் அவனை தொடும்போது வித்தியாசமாக உணர்ந்தான் மார்பு வேகமாக அடித்துக்கொண்டது ஸ்டெத்தஸ்கோப்புடன் அவள் நெருங்கின போது மனது படபடத்தது அருகில் அவள் வந்ததும் வாசனை நாசியில் நிறைந்தது குளிர்ச்சியாய் மென்மையாய் ஆழமாய் பார்க்கிற அவளின் பார்வை ஈரத்தில் பளபளக்கிற உதடுகள் நீரில் மிதக்கிற கண்கள் எல்லாமே அவனுக்கு பிடித்து போயிருந்தது பரிசோதித்து முடிந்ததும் நிமிர்ந்து அவனிடம் கேட்டாள் உடம்புல வலி அதிகமா இருக்கா இல்ல டாக்டர் இத்தனை நேரம் இல்லை இப்போதான் லேசா வழி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தந்த மருந்துகள் வேலை செய்யறதை நிறுத்தி இருக்கும் எப்போ டாக்டர் குணமாகும் நிச்சயமா இருபது நாள் ஆயிடும் அதற்கு முன் எவ்வளவுதான் பிரயோதனப்பட்டாலும் பொண்கள் ஆற வேண்டாமா லேசான காயங்களா இருக்கு ஆமா அவங்க அடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க எனக்கு கராத்தே முழுசாக தெரிஞ்சிருந்தா அந்த நான்கு பேரையும் என்ன எட்டு பேரை கூட ஒரே நேரத்தில் சமாளிச்சிருப்பேன் டாக்டர் ஆனா கத்து கொண்டதே ஒரு வருஷம் தானே ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல காஃபி கொண்டு வர்றதுக்காக ஷீலா போயிருக்கா மிஸ்டர் விஷ்ணு ஷீலா நேத்து உங்களுக்காக எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா உங்களுக்கு கட்டுகள் போடுற வரைக்கும் வாசல்லையே ரெண்டு மணி நேரமா நின்னுகிட்டு இருந்தா ராத்திரி முழுவதும் உங்களோடவே இருக்கணுங்கிற பிடிவாதம் வேற அவளுக்கு டாக்டர் மாதவன் சொல்லி கூட கேட்கல அப்புறம் வற்புறுத்தி நான் அழைச்சிட்டு போக வேண்டியதாயிடுச்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சா டாக்டர் என்று அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் ஷீலா தப்பா எதுவும் சொல்லலையே நான் ஷீலா நடந்ததானே சொன்ன ஷீலா டம்ளரில் கொண்டு வந்த காஃபியை அவனுக்கு தந்தாள் எனக்கு காஃபி பிடிக்குங்கிறத எவ்வளவு ஞாபகத்தில் வச்சிருக்கா பாருங்க என்றபடி குடித்து முடித்தான் அவன் இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் டாக்டர் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணனுமா நண்பர் ஒருத்தரோட கல்யாணத்துக்கும் போகணுமா என்றாள் ஷீலா ம் முடிஞ்சா போயிட்டு வாங்களே என்றாள் நந்தினி இல்ல டாக்டர் ரெண்டு வாரம் என்ன ரெண்டு மாசம் கூட இந்த பெட்டில் படுத்துக்கிறேனே அதை கேட்டு நந்தினி புன்னகை செய்தாள் செக்கப் முழுவதும் முடிந்ததும் பதினோரு மணிக்கு ஒரு முறை வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு போனாள் டாக்டர் நந்தினி லெட்டர் பேடு முழுவதும் எழுதி நிரப்பிய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள் ஷீலா ஒரு பேஷண்ட டாக்டர் நந்தினி இவ்வளவு நேரம் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு தான் அந்த சலுகை கிடைச்சிருக்கு என்றாள் அப்படியா என்று ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் ஆமா முதல்ல இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க நல்லா தூக்கம் வரும் என்றாள் அவள் எனக்கு தூக்கமே பிடிக்கல ஷீலா பதினோரு மணிக்கு வந்து பார்க்கறேன்னு டாக்டர் சொல்லி நான் தூங்கிட்டா அதனால் என்ன நீங்க தூங்கிட்டு டாக்டர் வந்து பார்க்கட்டும் என்று அந்த மாத்திரைகளை அவனது வாயில் திணித்தாள் பிறகு நேற்று உங்களுக்காக பன்னிரண்டு மணி வரை டாக்டர் இங்க இருந்தாங்க தெரியுமா வீட்டுக்கு போய் அவங்க தூங்குறதுக்கு அர்த்தராத்திரி ஒரு மணி கூட ஆகியிருக்கும் இப்போ அவங்க பார்த்த முதல் பேஷண்ட்டும் நீங்க தான் ஷீலா சொன்னபோது அவனுடைய பார்வையில் சந்தோஷம் தெரிந்தது நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்றும் சொல்லிக்கொண்டான் இது என்ன எண்ணம் என் மனசு ஏன் இப்படி தள்ளாடுகிறது இவளிடம் அப்படி என்ன பார்த்தேன் நான் இவளை விட அழகான பெண்களை பார்த்திருக்கும்போது நந்தினியிடம் மட்டும் மனசு பதிந்து விட்டதே தூக்க மாத்திரை சாப்பிட்டும் கூட தூக்கம் வரவில்லை மனசு டாக்டர் நந்தினியை ஏன் நினைத்து கொண்டிருந்தது திடீர் அந்த இடத்தை விட்டே போய்விட வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு நான் ஏன் அடிபடணும் இவள் ஏன் காரை எங்கே நிறுத்தணும் என்னை ஏன் தன்னோட ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அவளே என்னை செக்கப் பண்ண ஏன் வரணும் அவள் அழகாக இருந்தால் என்ன என் மனம் ஏன் இப்படி மாறணும் நான் ஏன் அவளையே அவளை பற்றியே நினைக்கணும் என் உடம்பு இப்படியே இருந்தால் என்ன ஷீலாவிடம் சொல்லி பெங்களூருக்கே கிளம்பி போய்விடலாமா விமானத்தில் போகலாமா குருவிடம் சொன்னால் கூட ஏற்பாடு செய்து விடுவான் நான் போகணும் போக வேண்டும் போகவிட்டால் நான் நானாக இருக்க மாட்டேன் அவளை பார்த்து கொண்டு என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்போது அவனுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் போல் இருந்தது ஒரு முறையாவது அதன் புகையை நெஞ்சினுள் நிரப்பிக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது ஆனால் அப்போது எதுவும் முடியாது கைகளை அசைக்க கூட இயலாது யாரையாவது தான் உதவிக்கு அழைக்க வேண்டும் இதற்கு யாரை அழைக்க முடியும் இது என்ன பைத்தியகாரத்தனம் நான் ஏன் இப்படி மாறிப்போனேன் ஏன் என்னை இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது எது அப்போது ஷீலா வந்தால் போதுமென்று இருந்தது யாரும் இல்லாத தனிமை பயங்கரமாக இருந்தது அந்த தனிமை எதையெதையோ யோசிக்க வைப்பதாக பட்டது அந்த புது இடத்தில் புதிய சூழ்நிலையில் என்னென்ன விசித்திரமான சிந்தனைகள் எதிர்பார்ப்புகள் அதுவும் இன்னும் இருபது நாட்களுக்கு டாக்டரின் முகத்தையே பார்த்து என்னால் இருக்க முடியுமா என் உணர்வை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்ன ஷீலா கொஞ்ச நேரம் இங்க வாயேன் ஏதாவது பேசி என் மனதை மாற்றேன் நீ வந்தால் என் தனிமை உணர்ச்சிக்கு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் ஆனால் நீ புத்திசாலி பேசி பேசி கொக்கி போட்டு என் மனதில் இருப்பதை இழுத்து விடுவாய் வெளிக்கொண்டு வந்து விடுவாய் நீ வர வேண்டாம் நானே என்னை இழுத்து நிறுத்துகிறேன் என் மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் அது என்னால் முடியுமா அவன் தூங்க நினைத்தான் ஆனால் தூக்கம் வரவில்லை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் வெளிர்ந்த நீளத்தில் வானம் ஜன்னல் அளவுக்கு பறந்திருந்தது சூரியன் தன் கோப பார்வையுடன் அவனை முறைத்தது மெலிதான திரைச்சீலை வழியாக சுல் என்று எட்டி பார்த்தது கோப பார்வையுடன் தன் கண்களை உருட்டியது அவன் எதிர்பக்கம் பார்த்தான் ஷீலா வந்து கொண்டிருந்தாள் முகம் நிறைந்த புன்னகை இன்னுமா தூங்கல உன்னோட டாக்டரின் மருந்துகளுக்கு என்னை தூங்க வைக்கிற சக்தி இல்லை ஷீலா அப்படியா வேறு மாத்திரை மாத்தி வாங்கி தரட்டுமா ஊசி போட சொல்லவா வேணா நீங்க தூங்கணும் விஷ்ணு மனசில் நிம்மதி இருந்தால் தானே தூங்க முடியும் அப்படி நிம்மதி கெட்டு போற மாதிரி இப்போ என்ன நடந்துருச்சா முன்பு ஒரு நாள் உன்கிட்ட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தேனே ஞாபகம் இருக்கா ஷீலா உம் நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ நான் ஒன்னு சொன்னேனே எனக்கு பிடிக்கிற பொண்ண மனசு ஏத்துக்கிற பெண்ண பார்த்தா தெரிவிக்கிற முதல் மனுஷ நீயாகத்தான் இருக்கும்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கா ஆமா அந்த பொண்ணை பார்த்தாச்சா இருந்து சம்மதம் கிடைச்சாச்சா விஷ்ணு வருத்தம் கலந்த புன்னகையுடன் தன் முகத்தின் பிரதிபலிப்பு எண்ணங்கள் அவனுக்கு தெரிந்து விடக்கூடாது என்ற சிந்தனையுடன் அவனை பார்த்தாள் சாதாரணமாக இருக்க மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது இல்ல ஷீலா அவங்களும் எங்கிட்ட அதே எண்ணத்துடன் பழகிறாங்களான்னு புரியலையே அப்போ மனசுல உள்ளத சொல்லிட வேண்டியது தானே நான் அவங்கள பார்த்து சில மணி நேரம் தானே ஆகுது சட்டென்று அவளுக்கு புரிந்து போயிற்று அவன் யாரை பற்றி சொல்கிறான் என்றும் தெரிந்தது நந்தினி ஆமாம் டாக்டர் நந்தினி தான் அவள் புன்னகையை செயற்கையாக வரவழைத்துக் கொண்டு ஆல் தி பெஸ்ட் என்றாள் நீ இதை ஷீலா எதிர்பார்த்தது நடந்தாலும் நினைக்கிறது நடந்தாலும் தான் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கு நீங்க சொன்னது எனக்கு ஆச்சரியத்தை தரல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க டாக்டர் நந்தினிக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது காதலாவது மண்ணாங்கட்டி தான் சொல்லுவாங்க அவங்க கிட்டயும் உங்களை பத்தி சொல்லி இருக்கேன் என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா சொன்னதில் வருத்தமா இல்ல உங்க கேள்வி அப்படித்தான் இருந்துச்சு மனசுல இருந்து பயத்துடன் வந்த கேள்வியாகத்தான் எனக்கு பட்டது அவங்க மனசு ஆக்கிரமிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க நான் வரேன் என்று அந்த அறையை விட்டு நகர்ந்தால் ஷீலா அவள் வெளியேறிய பின் வெகுநேரம் உத்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தான் விஷ்ணு இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் நாவலின் பகுதி ஆறு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் ஏழு விஷ்ணு தன் மனதை நந்தினிக்கு வெளிப்படுத்தி இரண்டு நாட்கள் ஆகிறது அறையில் யாரும் இல்லாத நேரத்தில் அம்மாவும் ஷீலாவின் வீட்டுக்கு போய்விட்ட போதுதான் தெரியப்படுத்தினான் டாக்டர் நந்தினிக்கும் அவன் மீது ஈடுபாடு இருக்கிறது என்பதை அவளுடன் பழகி இருந்த இந்த பதினோரு நாட்களில் தெரிந்து கொண்டிருந்தான் அது காதலா பாசமா என்று புரியாமல் இருந்தும் தன் மனதை தெரியப்படுத்தி விட்டான் அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டு மௌனமாகத்தான் இருந்தாள் எந்த மாறுதலும் இல்லாமல் தான் கேட்டுக்கொண்டாள் அவனை முழுமையாக செக்கப் பண்ணிவிட்டு ஃபைலில் அவனது உடல்நிலையை குறித்துவிட்டு எப்போதும் போலவே மௌனமாக அறையை விட்டு அகன்றாள் அவளின் அந்த செயல் அவனை கோபப்படுத்தியது இரண்டு நாட்களாக அவள் பதிலொன்றும் சொல்லாமல் இருப்பது அவனுக்கு வேறு இருந்தது அப்படி மனதில் இருப்பதை கொட்டிவிட்டு நெஞ்சில் நெருப்பை கட்டிக்கொண்டு அது பற்றி எரியும் போது எப்படி பேசாமல் இருக்க முடியும் எதற்காக பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாள் என்ன காரணம் நமக்கு சாதகமாக நினைக்கலாமா மௌனம் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஆனால் அவளின் செய்கையும் பேச்சுகளும் பார்வையும் ஏன் அப்படி இருக்கிறது நான் சொன்ன விதம் அவளை சஞ்சலப்படுத்தவில்லையா தொந்தரவு செய்யவே இல்லையா அதை வேண்டுமென்றே விலக்கி நிற்கிறாளோ மனதின் மூளையில் கூட எட்டி பார்க்க விடாமல் இருக்கிறாளோ எத்தனை ஈகோ வரட்டுமே பின்னால் என்கிற எண்ணமாக இருக்குமோ இருக்காது அவள் மனசு கடினமானது எதையும் வெகு சீக்கிரத்தில் வெளிப்படுத்தாது தன்னை மாதிரி அவசரப்பட்டு நிற்காது ஆனாலும் இந்த இரண்டு வாரத்தில் என்னை முழுவதும் புரிந்து கொண்டிருக்கலாமே என் மனம் அவளைப் பற்றி தவறாகவே நினைக்க மறுக்கிறது அவள் எது செய்தாலும் சரி என்றே படுகிறது என்ன செய்தாலும் பிடித்து போகிறது அவளின் கம்பீரமான உருவமா கண்ணியமான பார்வையா இல்லை தெளிவான நல்ல சிரிப்பா எது காரணம் எப்படி இருந்தாலும் அவளை இன்று கேட்டுவிட வேண்டும் அவளின் பதிலை தெரிந்து கொண்டு விட வேண்டும் ஏதாவது ஒரு பதிலை சொன்ன பின் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அது எந்த பதிலானாலும் சரி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் அது நோய் என்ற பதிலானாலும் தாங்கிக் கொள்ள இயலும் பதிலே சொல்லாமல் அவள் இருப்பதுதான் கஷ்டமாக இருக்கிறது அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் வந்தாள் காட்டன் சேலை அதே நிற ஜாக்கெட் தளர்வாக பின்னப்பட்ட தலை அன்று அதிக அழகுடன் இருப்பதாக தெரிந்தது அவளை பார்த்து குட் மார்னிங் என்றான் விஷ்ணு அவளும் பதிலுக்கு குட் மார்னிங் என்றாள் அவள் செக்கப் பண்ண வரும்போது நீங்க தெர்மாமீட்டரை என் வாயில வைக்கும் முன் என் கேள்விக்கு பதில் சொல்லி என்றான் அவனது முகத்தை பார்த்து கொண்டே கேட்டாள் என்ன மிரட்டலா சொல்லாவிட்டால் என்ன செய்வதாக உத்தேசம் இல்லை நான் மிரட்டவில்லை ஒரு வகையில் நீங்கள் தான் என்னை மிரட்டுவது போல எனக்கு படுது நான் ஏன் உங்களை மிரட்டணும் ஏன் மௌனமா இருக்கீங்க என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க ஏதாவது ஒரு பதில நீங்க இப்படி பதில் சொல்லாம இருக்கிறது தான் என்னை கஷ்டப்படுத்துது உங்களை போல என்னால நிதானமா அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியல உள்ளுக்குள் அத்தனை தவிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில சிரிக்க முடியல நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் ஏன் நடிக்கணும் பிறவியிலேயே என்னோட குணம் அப்படித்தான் நிதானமானவள் தான் நான் அமைதியானவள் தான் நான் அதனாலதான் பதில் சொல்லவும் நிதானமாக இருக்கீங்களா அவள் பேசாமல் இருந்தாள் நான் என் மனதில் உள்ளதை வார்த்தைகளாக வெளிப்படுத்தி ரெண்டு நாள் ஆகுது ஆனா என் ஒவ்வொரு பார்வையும் உங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு என் பார்வையும் முகமும் என் உள் மனதை வெளிப்படுத்துகிறதே அதே போல உங்கள் பார்வையையும் என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியுது உங்க மனசை எங்கிட்ட இருந்து ஏன் மறைக்க பாக்குறீங்க எதற்காக உங்களையே கட்டுப்படுத்திக்க பாக்குறீங்க நீங்க ஒப்புக்கொள்ளாம போனாலும் உண்மை உண்மைதானே நிறுத்துங்க நீங்க திறமை வாய்ந்த நடிகர்னு எனக்கு தெரியும் உங்க நடிப்பில் மற்ற பெண்களை நம்ப வைக்கலாம் ஆனா ஏமாற மாட்டேன் மற்றவங்களுக்கு வேண்டுமானா உங்களை பத்தி அதிகமா தெரியாது எனக்கு தெரியும் அதுவும் நிறையவே தெரியும் பெண்கள் பின்னாடி அலையறீங்க அந்த மாதிரி பட்டவள்னு என்ன தவறா நினைக்க வேண்டாம் முகத்தில் அரைகிற மாதிரி பதில் வந்தது அவளிடம் இருந்து அவள் என்னை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறாள் ஷீலா தான் சொல்லி இருக்கணும் அவ தானாக சொல்லி இருக்க மாட்டாள் இவதான் கேட்டு இருக்கணும் இப்படி கேட்டு தெரிந்து கொண்டதில் இருந்தே இவளை பற்றி எனக்கு புரிகிறது இவ மனசும் புரிகிறது இவளுக்கு என்னிடம் ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதை ஏன் மறைக்கிறாள் மறைப்பது போல நடிக்கிறாள் இது வெறும் நடிப்புதான் ஆனாலும் அவளிடம் கோபம் மிகுதியாகவே இருக்கிறது அவள் சொன்ன பெண்கள் பின்னாடி அலைவது எனக்கு தெரியும் என்ற வாக்கியம் அவனது மனதை உறுத்தியது தன்மேலேயே கோபம் வந்தது அதே கோபம் வார்த்தைகளிலும் தெரிந்தது ஆமா நீங்க சொன்னது சரி பெண்களின் பின்னால சுற்றுகிறவன் தான் நான் பெண்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றுதான் இதுவரை நினைத்திருந்தேன் ஆனால் உன்னை மனைவியாக அடைவதால் முற்றிலும் மாறிவிடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதையே பேசி பேசி உங்களுக்கு அழுத்து போயிருக்குமே உங்களுக்கு மட்டும்தான் அழகாக பேச வரும்னு நினைக்காதீங்க உங்களுக்கும் நல்லா பேச வரும்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா அவ்வளவு பெண்களை ஏமாத்தி இருப்பீங்களா நான் யாரையும் ஏமாத்தல ஏமாற்ற வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை என்ன சமாதானப்படுத்த வர்ற வார்த்தைகளா இதுகெல்லாம் ப்ளீஸ் டாக்டர் இனிமே இப்படி பேசுறத நீங்க குறைச்சுக்குவீங்களா நான் உங்களை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியல நானும் அந்த மாதிரி இல்லை தான் சொல்றேன் ஏன் பேசுறதை நான் குறைச்சிக்கணும் பேசி பேசி உங்க குணத்தை கண்டுபிடிச்சிடுவேன்னு பயமா எனக்கு எந்தவித பயமும் இல்லை நீங்க என்ன முழுவதுமா புரிஞ்சுக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறேன் என்னால் எதையும் மறைக்க முடியாது ஆனா வெளிப்படையாக தான் பேச முடியும் அவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் குறுகுறுப்பாக பார்க்கிற பார்வை விஷமத்தனமாக சிரிக்கிற சிரிப்பு அவனுக்குள் சலனத்தை ஏற்படுத்திவிட்டது இன்னும் அவள் தன்னை நம்பவில்லை என்று புரிகிறது சிரமத்துடன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் பிறகு நிதானமாக ஏன் என்ன நீங்க நம்ப மறுக்கிறீங்க நந்தினி நடிக்கிறேன் எல்லாம் ஏன் பேசுறீங்க நான் நடிக்கல என்பதையும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க கூடாது நெருப்பாக என்கிட்ட பேசுறத ஏன் நிறுத்தக்கூடாது சரி இனிமே அப்படி பேசல என்று சொல்வாள் என எதிர்பார்த்தான் விஷ்ணு உன்னை கஷ்டப்படுத்துற நெருப்ப கொற்ற எந்த வார்த்தைகளையும் உபயோகிக்க மாட்டேன்னு கூறுவாள் எனவும் நினைத்தான் ஆனால் அவளோ பேசாமல் இருந்தாள் கொண்டு வந்திருந்த ஊசியை போட கையை நீட்டிய போது கவனித்தான் அது வெண்ணையாக மெத்தென்று இருந்தது நீல நீளமான விரல்கள் அழகாக வெட்டப்பட்ட நகங்கள் ஊசி போட்டு முடித்ததும் இனிமே உங்களை கவனிக்க நான் வரமாட்டேன் மிஸ்டர் மாதவன் தான் வருவார் என்றாள் அவள் என்னது சரேல் என நிமிர்ந்து பார்த்தான் அவன் நான் புரிகிற பாஷையில தானே பேசுறேன் பாச புரியாம இல்ல நோக்கம் என்ன அப்படி எதையும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியுது நோக்கமும் புரியுது நீங்க வார்த்தைகளால அவமதிக்கிறீங்க என்னால இத பொறுத்துக்க முடியாது உங்களுக்கு இந்த நட்பில் திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு வேண்டுமானா சொல்லிடுங்க அது வேற விஷயம் ஆனா என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க நான் கெட்டவன் தான் என்ன சொல்லிக்கல பெண்கள் வெளிப்படையா சொல்லி விடுறவன் நான் வார்டுக்கு வர்றதை நிறுத்தணும் எனக்கு தேவையானது உங்க மனதே தவிர வேறு எதுவும் இல்ல இப்படி நடந்துக்கறத விட இந்த ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போன வேண்டுமானாலும் எங்கிட்ட சொல்லி இருக்கலாம் நீங்க வராம மாதவன் வந்து பார்ப்பது என்னை இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா என்னால இதை பொறுத்துக்க முடியாது நீங்க சொன்னபடி பதினோரு மணிக்கு டாக்டர் மாதவன் அனுப்பினா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன் என்று எதிர்பக்கம் திரும்பி ஜன்னலை பார்த்தான் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது அதுவும் அவனிடம் இருந்து வார்த்தைகள் வந்த வேகமும் அவளை ஆச்சரியப்படுத்தியது அதே நேரம் அவன் மேல் மதிப்பும் ஏற்பட்டது புன்சிரிப்புடன் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது அவன் மறுபடியும் சொன்னான் நான் விளையாட்டுக்காக பேசணுன்னு நினைக்க வேண்டாம் இது விளையாட்டு இல்ல மனசுல இருந்து புண்பட்ட இதயத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் அந்த அறையை விட்டு வெளியே வந்தால் டாக்டர் நந்தினி தன் அறைக்கு வந்த பிறகும் விஷ்ணுவை நினைத்து கொண்டாள் அந்த குரலும் பார்வையும் பேச்சுவார்த்தைகளின் கோபமும் அவளுக்குள் மறுபடியும் எட்டி பார்த்தது இவன் ஷீலா சொன்ன விஷ்ணு இல்லை என மனதில் பட்டது பழைய விஷ்ணு இல்லை எவ்வளவோ மாறிவிட்டான் அவன் பேச்சில் பொய் இல்லை உண்மையாகத்தான் நேசிக்கிறான் என் நட்பை இறுதி வரை யாசிக்கிறான் இல்லாவிட்டால் இவ்வளவு பேசி இருக்க மாட்டான் இவன் புது விஷ்ணு மாறிப்போன விஷ்ணு என்னை நேசிக்கிற விஷ்ணு எனக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கும் விஷ்ணு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தால் நந்தினி நான் ஏன் அவனை ஒதுக்கவில்லை என்றும் தோன்றியது ஒரே வார்த்தையில் இஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டு தன்னால் ஏன் வர முடியவில்லை என்று யோசிக்க நிறைய விஷயம் பிடிபட்டது உள்மனதில் அவளும் அவனை விரும்புவது புரிந்தது சரி விரும்பியும் ஏன் வார்த்தைகளை அப்படி கொட்டினேன் என்ன காரணம் எது அவனிடம் எனக்கு பிடிக்கவில்லை ஷீலா சொன்ன விஷயங்களா பெண்கள் பின்னால் அவன் சுற்றுவதா பெண்கள் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என்று சொன்னதா இவையெல்லாம் மனதில் பதிந்து போது நான் மனைவியாக வந்தால் தான் மாறிவிடுவேன் என்று அவன் சொன்னது மட்டும் ஏன் பதியவில்லை அவனும் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படியே இருப்பான் ஒரு நாள் இந்த வாழ்க்கை அழுப்பு தட்டிவிடாதா அயற்சியாக இருக்காதா அந்த அயற்சியில்தான் என்னை நேசிக்கிறானா எனக்காக மனதை ஒதுக்கி வைத்திருப்பதாக சொல்கிறானே அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நானும் விரும்புகிற பட்சத்தில் அவன் மனதை அதிகம் புண்படுத்தி விட்டேனோ கொஞ்ச நேரம் அப்படியே அதே இடத்தில் உட்கார்ந்து யோசித்தால் நந்தினி கண் வெற்று பார்வையாக ஜன்னலை வேடிக்கை பார்த்தது டாக்டர் மேனனின் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு ஷீலா வந்தாள் அவள் அதை மேஜை மேல் வைக்கச் சொன்னாள் அப்புறம் பார்ப்பதாக கூறினாள் டாக்டர் மூன்றாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு லேபர் பெயின் ஆரம்பிச்சிருச்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிடலாமா என்று கேட்டாள் நந்தினி மறுபடியும் மௌனமாகவே இருந்தாள் விஷ்ணு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது பதினோரு மணிக்கு வார்டு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அவனையும் போய் பார்க்க வேண்டும் இந்த கேஸை கவனித்தால் போக முடியாது நேரமாகிவிடும் அவன் தன்னை தவறாக நினைத்து கொள்வான் புரிந்து கொள்ள மாட்டான் அவனுக்கு கோபம் தான் சொன்னதை செய்து முடித்தாலும் முடிப்பான் அனாவசியமாக அவனை இழந்து விடுவோம் என்று பட்டது அவளுக்கு டாக்டர் சாயாவை கவனிக்க சொல்ல அவங்களுக்கு வேறு கேஸ் இருக்கு டாக்டர் அப்படினா டாக்டர் சித்ராவை பார்க்க சொல் என்று எரிந்து விழுந்தாள் ஷீலா ஒரு நிமிடம் அவளையே பார்த்து விட்டு அந்த அறையை விட்டு அகன்றாள் அவள் சாத்தி கொண்டு போன வேகத்தில் ஸ்பிரிங் கதவு ஆடியது பதினோரு மணிக்கு விஷ்ணுவை பார்க்க நந்தினி கிளம்பிய போது டாக்டர் மாதவனும் கூடவே வந்தார் எப்படி இருக்கார் உங்க பேஷண்ட் என் பேஷண்டா என்று கேட்டாள் அதான் அந்த ஆளு ஷீலாவோட நண்பன் ராத்திரி பத்து மணிக்கு மேல வந்த கேசு உடம்பு சரியாயிருச்சா உம் இன்னும் இரண்டு மூணு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அவர்கள் பல அறைகளை கடந்து விஷ்ணுவின் அறைக்கு வந்தார்கள் டாக்டர் மாதவனை நந்தினியுடன் பார்த்ததும் அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது விஷ்ணு என்று கேட்டார் மாதவன் டாக்டர் எப்ப போறீங்க தெரியல டாக்டர் நந்தினி சொல்ற போது டியூட்டிக்கு போகாமல் போராக வேறு இருக்கு டாக்டர் பேசும் போது டாக்டர் நந்தினியை பார்ப்பதை தவிர்த்தான் அவளுடன் எதுவும் பேசவில்லை புன்னகை கூட செய்யவில்லை அவள் இன்ஜெக்ஷன் போடும்போது கூட பார்ப்பதை தவிர்த்தவன் எதிர்பக்கம் பார்த்தான் ஆனாலும் அவனது முகத்தில் இருந்த கோபம் அவளுக்கு புரிந்தது எதுவும் சொல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்ட பின் அறையை விட்டு அகன்றால் டாக்டர் மாதவனுடன் அரைக்கதவை தாண்டி சென்றதும் டாக்டர் என்று அழைத்தான் எஸ் என்ன என்றபடி எட்டி பார்த்தாள் அவள் அங்கே இருந்துகிட்டே என்னன்னு கேட்கணுமா உள்ள வரக்கூடாதா அவள் அவன் அருகில் வந்து நின்று சொல்லுங்க என்றாள் மிகவும் புத்திசாலியா நடந்துகிட்டதா உங்களுக்கு நினைப்பா அவள் பேசாமல் இருந்தாள் இதற்கு என்ன அர்த்தம் எந்த அர்த்தத்துடனும் நான் எதுவுமே செய்யல ஓஹோ சாதுரியமா நடிக்க நினைக்கிறீங்க இப்படி நீங்க வந்ததை விட டாக்டர் அனுப்பி இருக்கலாம் உங்கள் செய்கை என்னை இன்னமும் அவமானப்படுத்துது ஏன் வந்தீங்க வராமலே இருந்திருக்கலாமே சத்தம் போடாமல் மெதுவாக கேட்டான் அதற்கும் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து கொண்டு நின்றாள் உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சாலும் நான் இப்படியே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா இதை விட முகத்துல அரைகிற மாதிரி நாலு வார்த்தைகள் பேசி இருக்கலாமே நான் உன்னை நேசிக்கலன்னு சொல்லி இருக்கலாமே ஏன் சொல்லல பதில் சொல்லாம மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் உங்க மனசுல நான் இருக்கிறத மறைக்கத்தானே அப்படி மறைப்பதால் பெருசா என்ன சாதித்து விட போறீங்க என்ன இன்சல்ட் பண்ணுவதை தவிர நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல என் மனதிலும் எதுவும் இல்லை பொய் நீங்க பொய் சொல்றீங்க என்பதை உங்கள் முகமே காட்டி கொடுக்குது வார்த்தைகளில் உண்மை இல்லை என்பது கண்களில் தெரியுது நந்தினி நீங்க விருப்பப்பட்ட பெண்களை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்க என்னையும் அப்படி நினைக்காதீங்க உங்களுக்குத்தான் தோல்வி அவள் போனதும் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டான் தலைக்கு உஷ்டம் ஏறுவது போல் இருந்தது டேமிட் டேமிட் என்று கட்டிலை ஓங்கி குத்தினான் இப்போது அவள் மீது கோபம் வந்தது எதற்காக நான் அவளிடம் கேட்டேன் பிச்சைக்காரன் மாதிரி ஏன் கெஞ்சிக்கொண்டே அவளின் பின்னால் போகிறேன் அவ மனதில் நிச்சயமாகவே எனக்கு இடமில்லையா இல்லை அப்படி இருக்க முடியாது என என் மனசுக்கு தெரிகிறது அடிமனசுக்கு பிடிபடுகிறது அவளுக்கு என் மீது விருப்பம் இருக்கிறது அரைக்கு போய் என்னைத்தான் நினைத்து கொள்வாள் நான் பேசியதை நினைத்துப் பார்ப்பாள் ஆனாலும் பதில்தான் வெளியில் வர மறுக்கிறது நீ மறுபடியும் வந்து என்னை பார்க்க வேண்டாம் உன் செய்கையின் மூலம் வருத்த வேண்டாம் இதற்காக வருத்தப்பட போகிறவள் நீ தானே தவிர நான் இல்லை நந்தினி நினைக்க நினைக்க தலை வலிக்கிறார் போல் இருந்தது எல்லாவற்றையும் மறந்து சிறிது நேரம் தூங்கினால் போதும் என்று தோன்றியது ஆனால் தூக்கம் வரவில்லை தூங்குகிற சக்தியே இல்லையோ என்று பயமாக இருந்தது கட்டில் மீது உட்காரவும் பிடிக்காமல் எழுந்து கதவை திறந்து கொண்டு வராந்தாவுக்கு வந்தபோது நந்தினி வெளியில் நின்று யாருடனும் பேசிக்கொண்டிருந்தாள் நன்றாக சிரித்து சந்தோஷத்துடன் பேசுகிற மாதிரி பட்டது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நபரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் அவனை அங்கு பார்த்ததும் இடுக்கிட்டு நின்றாள் ஏன் எழுந்து வந்தீங்க கட்டு பிரிக்கிற வரைக்கும் நீங்க நடமாடக்கூடாது உடம்ப பத்தின கவலை எனக்கு இருக்கு நீங்க ஏன் அனாவசியமா என்ன பத்தி கவலைப்படுறீங்க ஐ எம் யுவர் டாக்டர் அண்ட் யூ ஆர் மை பேஷண்ட் ஒரு நோயாளியை குணமாக்க வேண்டும் என்ற கவலை நிச்சயமாக ஒரு டாக்டருக்கு உண்டு அதனால் தான் சொல்றேன் என் காயங்கள் எல்லாம் ஆரியாகிவிட்டது மனதின் காயங்கள் தான் இன்னமும் தீரவில்லை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதும் மனக்காயங்கள் தீர நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட பாருங்க சரியா சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள் நந்தினி அவள் போவதையே பார்த்து கொண்டு நின்றான் அப்போதே அவளை பார்த்து ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டும் என்று மனசு பரபரத்தது நான் ஏன் இப்படி மாறிப் போனேன் அவள் எனக்கு தேவை என்று ஏன் நினைக்க ஆரம்பித்தேன் அவளை பார்த்ததிலிருந்து இருந்து மனசு ஏன் பற்றி எரிகிறது இந்த நெருப்பை அணைய நந்தினி அதை விட்டு எரிகிற நெருப்பில் ஏன் எண்ணெயை கொட்டிவிட்டு போகிறாய் இன்னும் எரிய வேண்டுமென்றா மறுநாள் காலை ஆஸ்பத்திரியில் தன் அறையை காலி பண்ணி கொண்டிருந்தான் விஷ்ணு இன்னமும் நந்தினியை நினைக்கும்போது போது மனசு பாரமாகத்தான் இருந்தது தாங்க முடியாத வேதனை ஏற்பட்டது அதை களைத்துக்கொள்ள சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான் இனிமேல் நந்தினியை பார்க்க முடியாது என்று நினைத்தபோது மனசு கஷ்டப்பட்டது அவளை போய் பார்க்க வேண்டும் போல் இருந்தது பிடித்துக்கொண்டிருந்த சிகரெட்டை ஆஸ்திரேலியில் போட்டுவிட்டு சில அறைகளை கடந்து அவளின் அறைக்கு சென்று கதவை இருமுறை கால் முட்டியால் தட்டினான் கமின் என்ற குரல் கேட்டதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் நந்தினி உட்காருங்க என்றாள் அவள் அவளுக்கு எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க இல்லையா என்று அவனிடம் கேட்டாள் நந்தினி ஆமா என்றான் அவன் உடம்பை பாத்துக்கோங்க என்னோட உடம்பை பத்தி அக்கறை பட்டுக்கொள்ள எனக்கு தெரியும் இன்னும் உங்களுக்கு கோபம் தனியல்னு நினைக்கிறேன் ஏதாவது பதில் வந்தால் தானே என் கோபம் தனியும் அவள் அதற்கு பேசாமல் இருந்தாள் லுக் என்றபடி அவளை பார்த்தான் அவன் என்ன என்கிறார் போல உருவத்தை உயர்த்தினாள் நான் போறேன் இன்னைக்கு மட்டும்தான் சென்னையில் இருப்பேன் தெரிந்தவர் ஒருவர் வீட்டில் தங்குறேன் நாளைக்கு காலையில கிளம்பிடுவேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அவளுடைய இந்த கேள்வி அவனை மேலும் கோபப்படுத்தியது என்ன செய்யணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனாலும் சொல்றேன் சொல்லுங்க என்றாள் அவன் ஒரு நிமிடம் அவளையே கண்களுக்குள் பார்த்தான் இது சென்னையில் நான் தங்கியிருக்கும் வீட்டின் டெலிபோன் நம்பர் உங்களுக்கு போன் பண்ணணும்னு தோணினா என்னுடன் பேச விரும்புனா செய்யலாம் என்றவன் அதன் பின் ராத்திரி பன்னிரண்டு மணிக்குள் என்றான் கை நீட்டி அந்த காகிதத்தை வாங்கிக் கொள்வாள் என்று நினைத்தான் ஆனால் அவள் பேசாமல் இருந்தாள் அவன் அதை மேஜை மீது வைத்தான் காகிதம் பறந்து போகாமல் இருக்க பக்கத்தில் இருந்த டேபிள் வெயிட்டை வைத்து நிமிர்ந்து விட்டு பார்த்தான் அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்தான் அவள் எதுவும் சொல்லாமல் போகவே பை ராத்திரி பன்னெண்டு மணி வர என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் அவன் சொன்னது அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது அந்த சிரிப்புடனே அவன் போவதை பார்த்து கொண்டிருந்தாள் டாக்டர் நந்தினி அன்று சாப்பிட்டு முடித்ததும் வரவேற்பு அறையிலேயே உட்கார்ந்திருந்தான் அவன் ஒவ்வொரு முறையும் போன் அடிக்கும்போது நந்தினியாக இருக்குமோ என்ற கேள்வி மனதுக்குள் எழுந்தது அவள் போன் பண்ணுவாள் என்று அதுவரை இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது ஒருவேளை போன் பண்ண மாட்டாளோ உண்மையாகவே அவன் மனசுல நான் இடம் நான் தான் அவளை தவறாக நினைக்கிறேனோ இல்லை நிச்சயமாக இல்லை அவள் போன் செய்வாள் பொறுமையே இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் அவன் நேரம் ஆக ஆக அவனது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது அவள் நிச்சயமாக போன் பண்ண மாட்டாள் என நினைக்க ஆரம்பித்தான் முள் பன்னிரண்டு அடிக்க சில நொடிகளே இருந்தபோது டெலிபோன் ஒழித்தது சந்தோஷத்துடன் எடுத்தான் மறுமுனையில் நந்தினி நான் தான் பேசுறேன் என்றாள் தெரியுது என்றான் அவன் இப்போ சந்தோஷம் சந்தோஷம்தானே சந்தோஷமா சொர்க்கலோகத்தில் மிதக்கிறது போல இருக்கு எங்கே நீ போன் பண்ணாமல் போயிடுவேன்னு தோன்றியது நந்தினி நிஜமாகவா நேரம் ஆகிட்டே இருக்கு உன்னோட போன் வரவில்லைனா நான் தான் பண்ணிட்டேனே சரியாக பன்னிரண்டு மணிக்குத்தான் பண்ணுவதா நான் எவ்வளவு தவித்து போய்விட்டேன் தெரியுமா நந்தினி நீங்க தானே பன்னிரண்டு மணி வரை நேரம் வச்சீங்க அதுக்காக இவ்வளவு நேரம் கழிச்சு பண்ணுவதா சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க நானா நாளைக்கா ஆமா நாளைக்கு பெங்களூருக்கு கிளம்புறதா சொன்னீங்களே சொல்ற எல்லாமே உண்மை ஆயிடுமா நந்தினி நீ கூடத்தான் என்னை விரும்பல என் மனசில் அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்ன ஆனா இப்போ அவையெல்லாம் பொய் என்றுதானே நிரூபணமாகிவிட்டது இல்லையா அவள் பேசாமல் இருந்தாள் தோற்று போன கோபம் நாளைக்கு பார்க்கலாமா நந்தினி ம் எங்க பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க நான் சென்னையை சுற்றி பார்த்தது கிடையாது இங்க என்னென்ன இடங்கள் இருக்கணும் எனக்கு தெரியாதே நந்தினி என் வீட்டுக்கு வாங்கல உன் வீடு எங்க இருக்கு முதன் முதலில் நாம பார்த்து கொண்ட இடத்துக்கு தான் ஆஸ்பத்திரி அருகிலேயவா ஆஹோ சாந்தோம்ல அவன் சிரித்தான் வீட்டு முகவரியை கேட்டான் அவள் சொன்னதும் சரி வர்றேன் என்றான் அவள் ரிசீவரை வைத்த பிறகும் வெகுநேரம் அவன் மனது அவளையே நினைத்து கொண்டிருந்தது இந்துமதி அவர்கள் எழுதிய வீச மறந்த தென்றல் நாவல் முற்றும் ஸோ இந்த கதையை ஃபுல்லா கேட்டிருப்பீங்க ஒரு அருமையான ஒரு காதல் கதை ஆனா ஒரு பாதிக்கு அப்புறம் ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் அது அப்படியே இடம் மாறி இன்னொரு ரயில்வே ட்ராக்கில் போற மாதிரி அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா டாக்டர் நந்தினி ஸோ ஆரம்பத்திலிருந்தே அவன் வந்து ஷீலாவை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பாத்துட்டு இருந்திருக்கான் அது அவளுக்கும் புரியுது ஷீலாவுக்கும் ஆனா அவனை அவளால மறக்கவே முடியாத ஒரு சூழல் தான் அவ காதலிக்க ஆரம்பிக்கிறா ஆனா அது வந்து ஒன்வே ஒருதலை காதலாக மாறிடுது ஸோ டாக்டர் நந்தினிய அவன் விரும்ப ஆரம்பிக்கிறான் தன்னுடைய விருப்பத்தை ஃபுல்லா சொல்லிட்டான் இருந்தாலும் நந்திகிட்டிருந்து நந்தினிட்டு இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வராமயே இருக்கு ஆனால் அவன் மனசுக்குள்ள விரும்பிகிட்டே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கோண ஒரு காதல் கதையை வந்து அருமையா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு கதையில பார்க்கலாம் நன்றி வணக்கம்